அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1028 கட் பயாலஜி தான் பேச போறாங்க மேடம். அலமேலு மேடம் தான் பேச போறாங்க. டாக்டர் அலமேலு மேடம் பத்தி உங்களுக்கு நமக்கெல்லாம் தெரியும். அவங்க வந்து பிளாஸ்டிக் சர்ஜன். நம்ம கிட்ட 2-3 ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, அருமையான உரையாற்றிருக்காங்க. இன்றைக்கு வந்து நம்ம கட் பயாலஜி, அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உயிர் வயிற்றுல இருக்கிற பாக்டீரியாஸ் வந்து நுண்ணுயிரிகள் பாக்டீரியாஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய, அதனுடைய பயாலஜி பத்தி பேச போறாங்க. இது எவ்வளவு எவ்வளவு விஷயம் அப்படின்னா, மிகப்பெரிய செய்தி என்னன்னா, நான் பலமுறை பேசியிருப்பேன் இந்த இடத்துல, பலமுறை பேசியிருப்பேன். நம்ம நியூரான்ஸ்ல வந்து 1 ஸ்கொயர் மீட்டர், பிரெயின்ல வந்து ஒரு ஒரு சென்டி ஒரு ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் பாகத்தை எடுத்துட்டு பிரிச்சு பார்த்தோம்னா, ஸ்பேஸ்ல 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் எடுத்துட்டு ஜூம் பண்ணி பார்க்கும் போது ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்குது. அந்த மாதிரி கேலக்சி இருக்கிற மாதிரி 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் பிரெயினை எடுத்துட்டு ஜூம் பண்ணி பார்த்தா அவ்வளோ நியூரான்ஸ் இருக்கும் அப்படின்றது டேவிட் ஈகில்மேன் என்ற சயின்டிஸ்ட், நியூராலஜிஸ்ட், அவரு அதே நேரத்தில் சைக்காட்ரிஸ்டும் கூட, அவர் வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் மட்டும் இல்லை, அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் கவுன்சில், நியூராலஜி கவுன்சில் டிபார்ட்மெண்ட்லாம் இதை வந்து நிறைய பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எக்கச்சக்கமான பாக்டீரியாஸ் நம்ம கட்ல இருக்குது. உடம்பு முழுதும் இருக்குதுன்றது ஒரு பக்கம், கட்லையும் இருக்குது. அதுதான் நம்ம வீடியோலும் சொன்னோம், மேடமும் சொல்லுவோம். ஸோ அது ஆல்மோஸ்ட் சிலதெல்லாம் நியூரான்ஸ் மாதிரி கனெக்ட் ஆகுது, ஒர்க் பண்ணுதுன்றதுனால நமக்கு வந்து செகண்ட் பிரெயின் அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்றாங்க. பார்த்தோம்னா பல நேரங்கள்ல நமக்கு வந்து என்ன டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸை நம்ம உணர்வோம், பிரெயின்ல உணர்வோம். சந்தோஷமா இருந்தாலும் சரி, ரொம்ப சோகமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பரீட்சைக்கு போனாலும் சரி, எக்ஸாமினேஷன் இருந்தாலும் சரி, நாளைக்கு பேச போறோம், நீங்க நாளைக்கு பேசுங்க, என்னதான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் வந்து உட்காந்தவொடனே உயரத்துக்குள்ள கொஞ்சம் கலரும். என்ன பேச போறோமோ அப்படின்னு ஒரு நாள் பூரா ப்ரிப்பேர் பண்ணிப்போம், விழுந்து விழுந்து ப்ரிப்பேர் பண்ணிப்போம். ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்ல போய் மேடையில் நிக்க வச்சு பேசுங்க அப்படின்னா, புதுசா பேசுறவங்களுக்கு ரொம்ப வயிறுல கலடா பண்ணுன்னு வச்சுங்களேன், கண்டினியூஸா பேசுறவங்களுக்கு கூட ஒரு சின்ன புது இடத்துல போய் நிற்கும் போது ஒரு சின்ன வயத்துல ஒரு ஒரு சின்ன எமோஷன்ஸ் தெரியும். ஸோ இந்த எமோஷன்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகுது எப்படி? ஸோ இதெல்லாம் வந்து நிறைய சைக்கலாஜிக்கல் இது இஷ்யூஸும் இருக்குது. பட் எந்த அளவுக்கு நம்ம வயிறை வந்து எந்த அளவுக்கு நாம பாதுகாக்கணும், எவ்வளவு அளவுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது மிகப்பெரிய சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டை இன்னைக்கு மேடம் கிட்ட கேட்ட நான் அவங்கள பேச சொன்னேன். ஒரு அருமையான சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. மகிழ்ச்சி இந்த நேரம் டாக்டர் அலமேல அவர்களுக்காக. நீங்க உங்க உரையை தொடங்க, நீங்க இன்ட்ரடக்ஷன் சார். வணக்கம் எல்லோருக்கும், மாலை வணக்கம். நம்ம எல்லாம் நேரம் பார்த்து பேசின அப்புறம் இப்ப நேரம் வர்ச்சுவலா ஒரு தடவை பாக்குறோம். இதுக்கு சான்ஸ் கொடுத்த ஸ்டீஃபன் சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த டாபிக் இவருக்கு எப்படிதான் அவருக்கு தோணிச்சோ தெரியல. நம்மளோட பயாலஜி எல்லாம் எக்கச்சக்கமா நம்ம படிச்சு போர் அடிச்சு மறந்துருப்போம். இப்ப திருப்பி அவர் ஞாபகப்படுத்த சொல்றாரு. அதுலயும் கட் பயாலஜி வெரி இன்ட்ரெஸ்டிங், பட் சம் வாட் ட்ரை சப்ஜெக்ட், பட் ஐ ட்ரை டு மேக் இட் அண்டர்ஸ்டாண்டபிள். தேங்க்யூ. Shall I share the screen, sir? Yeah, yes. Share panel. First slide. மேல போயிடுங்க. ஸ்லைட் ஷோ போட்டு. கேக்குதா சார்? நல்லா கேக்குது கேக்குது. மனுஷங்க தான் நம்ம எல்லாம் ரொம்ப பெரிய அறிவாளிகள். நம்ம தான் யூனிக் ஹியூமன் பீயிங் பேசிக்கிறோம், யூனிக் ஸ்பீஷிஸ்னு பேசிக்கிறோம். ஆனா நம்மள யூனிக் ஆக்குறதுக்குனே எதுக்குமே கண்ணுக்கே தெரியாத உயிர்கள்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க, வெளியிலயும் சரி உள்ளயும் சரி. எப்படி பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம ஹெல்ப் பண்றாங்களோ, கூட பிறந்தவங்க ஹெல்ப் பண்றாங்களோ, அம்மா அப்பா எல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ, அதே மாதிரி நம்ம உடம்பு நம்ம உடல் நிறைய பயாலஜிக்கலா சில நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் நம்மளுக்கு நல்லது பண்ணுது. அதுலயே கெட்ட பாக்டீரியா இருக்கு, கெட்ட உயிரினங்கள் இருக்கு, கெட்ட உயிரிகள் இருக்கு. ஸோ நம்ம அதை பிரிச்சு பார்த்து பண்றதுதான் குடல் பயாலஜின்னு பேர், அதாவது குடல் இயற்பியல். ஸோ இது வந்து ரொம்ப நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி இப்ப நிறைய எவிடன்ஸ் நிறைய ஒவ்வொன்றா வெளியில விட்டுட்டே இருக்காங்க சார். ஸோ
நம்மளோட குட் ஹெல்த்ங்கிறது வந்து எங்க இருக்குன்னா நம்ம பிரெயின் நம்ம கட்ல தான் ஆரம்பிக்குது. கட்டுங்கிறது என்ன? இசோஃபேகஸ், ஸ்டமக், இது வந்து தொண்டை உணவு குழாய், இது வந்து வயிறு இறைப்பைன்னு பேரு. இதுக்குள்ள குடல் எல்லாமே ஜீரண உறுப்புகள்லாம் இங்கே தான் இருக்கு. லிவர், கால் பிளாடர், இந்த பக்கம் ஸ்பிளீன், இந்த பக்கம் பேங்க்ரியா, நடுப்புற பேங்க்ரியாஸ், இங்கே குடல் இருக்கு, சிறுகுடல், பெருங்குடல். பெருங்குடல் நல்ல மூணு பகுதியா இங்கே அசெண்டிங் கோலன், அது ஹரிசாண்டல் கோலன், இங்கே டிசெண்டிங் கோலன் இருக்கு. இது வந்து இதில் வந்து ஜாயின் பண்ற இடம் வந்து ரெக்டம்னு பேரு. இந்த வழியாக நம்ம மலத்தை எழுதுகிறோம். இதுல முக்காவது இதுல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னோட ஃப்ரெண்டு டாக்டர் சசிகரன், இஸ் கிரேட் நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட். அவரு ஹைதராபாத்ல இருக்காரு. அவர் வந்து ஐசிஎம்ஆர் ஃபார்மர் டைரக்டர். இப்ப கூட நியூட்ரிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன்ல கன்சல்டண்டா இருக்காரு. நிறைய பேப்பர்ஸ் எழுதியிருக்காரு. அவரோட சப்ஜெக்ட்லாம் ரொம்ப ஆத்தென்டிகேட்டடா இருக்கும். அவர் சொல்ற வழி நம்ம சத்துணவு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுன்னு நாங்க நிறைய பேர் நாங்க ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸோ அவருக்கும் இந்த இந்த வலைத்தளத்தின் மூலமா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நெட் மூலமா என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து இந்த படத்தை வரைஞ்சவர் வந்து படத்துல வந்து என்ன பாக்குறோம்னா, நோயாளி இருக்காரு. நோயாளிக்கு பயங்கர உடம்பு உடம்பு சரியில்லை. அப்போ வந்து ஹிப்போக்ரட்டிஸ்ங்கிற ஒரு மருத்துவர் வராரு. இவர் வந்து பெரிய 2500 BC இருக்காரு. அவர் அப்பவே பிறந்திருக்காரு. அவர் வந்து இப்பலேருந்து 2500 வருஷத்துக்கு முன்னால பிறந்திருக்காரு. அவர் வந்து கிரேட் பிசிஷியன் அண்ட் கிரேட் ரைட்டர், கிரேட் பிலாசபர். அவர் வந்து நிறைய ஃபைண்டிங்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு எங்க மருத்துவத்துறைக்கு எக்கச்சக்கமா நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு, ஃபைண்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. எப்படி நம்ம இந்தியாவில சரஸ் சுஷ்ருதா சரகர் இவங்கெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் இதை டாக்குமெண்ட் பண்ணாதனால அது வெளியில யாருக்கும் தெரியல. ஆனா ஹிப்போக்ரட்டிஸ் எல்லாமே எழுதி வச்சுட்டாரு, எல்லாமே கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. அவரோட வார்த்தையெல்லாம் எல்லாமே சத்தியமா ஏத்துட்டு இருக்காங்க. அது நடக்குது, இப்பவும் நடக்குது. அவரே அப்பவே ஆர்டிசம் பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு, அப்பவே பிரெயின் டியூமர் பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபாதர் ஆஃப் மெடிசின் ஹிப்போக்ரட்டிஸ் ஓத்து தான் நாங்க எடுத்துக்கிறோம். எபிபிஎஸ் முடிச்சோன்னே இந்த ஓத்து எடுத்துட்டு தான் நாங்க கான்வெகேஷன் வருவோம். அவர் சொல்றாரு, எ பேட் டைஜஷன் இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில். ஒரு கெட்ட ஜீரண சக்தியே இல்லாத உடம்புல வந்து அதுதான் நோய்க்கெல்லாம் காரணம்ன்றாரு. ஸோ இவர் தான் 460 BC பிறந்திருக்காரு. நெக்ஸ்ட், இப்போ வந்து உயிரிகள்னு சொல்றோம். உயிரிகள்னா பாக்டீரியா நினைக்கிறோம் நம்ம. பாக்டீரியா மட்டும் இல்ல, இதுல வந்து எல்லாம் குடல், கல்லீரல், மற்ற குடல், பெருங்குடல், சிறுகுடல் எல்லாமே சேர்ந்துதான் இது வந்து இதோட ஆரோக்கியம் நடக்கிறது. இந்த ஆரோக்கியத்தை பத்தி நம்ம தெரியறதுதான் கட் பயாலஜின்னு பேரு. இதற்கு வந்து நம்ம குடலோட ஆரோக்கியம், ஐ மீன் குடலோட சுகாதாரம் ரொம்ப முக்கியம். ஸோ நாம் எப்படி ஆயுர்காலம் அதிகமாக்குறதுன்னு நம்ம இப்ப தெரிஞ்ச நம்ம பெருசா நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். எப்படி எந்தெந்த முறையில எல்லாம் நம்மளோட ஏஜ இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்மளோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்ப அது நம்மளோட உடலுக்கு எத்தனை உயிரிகளை நம்ம நல்லா வச்சுக்கிறோமோ, நல்லா அந்த உயிரிகள்லாம் நல்லபடியா நம்ம காப்பாத்தி வச்சுட்டா, நம்ம ஜீரண குடல் நல்லா வேலை செஞ்சா, நம்மளோட லைஃப் டைம் வில் கெட் டெஃபினெட்லி இன்க்ரீஸ்ட். அது முதல்ல வந்து நம்ம எப்படி ஜீரணங்கிறது, சும்மா ஜென்ரலா ஒரு சின்ன அவுட்லைன் சொல்றேன். நம்ம ஜீரணங்கிறது வந்து எப்படி நிகழ்ந்ததுன்னா, நம்ம உணவை பார்த்து சாப்பிடுறச்சியே நம்மளுக்கு சில பேருக்கு வாயில எச்சல் சுரக்கும். அந்த மாதிரி ரசிக்கும் ரசிச்சு சாப்பிடுறச்சே அந்த சலைவால என்சைம்ஸ் எல்லாம் நொதிகள் எல்லாம் வந்து குடல் அந்த ரத்தத்தை அந்த சாப்பாட்டுல இருக்கிற இது சாப்பாட்டுல இருக்கிற சக்தியை வந்து சாப்பாட்டுல இருக்கிற உணவு இது சத்து பொருள்களை ஜெரிக்க ஆரம்பிக்கும். இந்த செய்தி வந்து மூளை வந்து குடலுக்கு சொல்லிடும், இப்போ வாய் வந்து உனக்கு அனுப்புது, நீ பாத்துக்கோ அப்படிங்கும். ஸோ வயிற்றுல என்ன இறைப்பில் என்ன இருக்குன்னா ஆசிட் இருக்கு. ஆசிட்ல இருந்து அங்க என்சைம்ஸும் இருக்கு. ஸோ நமக்கு சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, புரோட்டீன் எல்லாத்தையும் ஸ்டமக்கும் ஆசிட் ஸ்டமக்கோட ஆசிடும் என்சைம்ஸும் சேர்ந்து அதை ஜெரிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் அது வந்து குடலுக்கு வரும். சிறுகுடல் வந்த உடனே சிறுகுடல்ல அங்கேருந்து லிவர்லேருந்து கால் பைல் வரும். பைல் வந்ததுன்னா ஃபேட் டைஜஷன் ஆகும். அதோட பேங்கரியாஸின் பக்கத்துல கனியம் இருக்கு, கனியத்துலேருந்து இன்சுலின் வரும். ஸோ வேண்டாத சர்க்கரை எல்லாம் அது ஜீர்ணிக்க அமைச்சு விட்டுரும். ஸோ இதை மாதிரி எல்லா பாக்டீரியா எடுத்துக்கொண்டு, ஆனால் அதோடு இல்லை, அங்கே இருக்கிற பாக்டீரியாக்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த பாக்டீரியா துணை வழியா வந்து நம்ம உடம்பு நல்லா குறைவாகி ஜெரிக்க வச்சு அந்த சக்தியெல்லாம் பிரிக்க வைக்கும். பிரிக்க வச்சு அந்த சத்துக்களை நம்ம ரத்தத்தின் வழியா எல்லா திசுக்களுக்கும் குடல் அனுப்பிடுது. அப்புறம் வேண்டாத கழிவு தான் மலமாக வருது. மலமாக வரைச்சியும் அதில் வந்து சில சக்தி பொருள்லாம் கடைசியில கொஞ்சம் உடம்புக்கு பலத்தி கொடுக்கும்.
அந்த சக்கைகளையும் நம்ம வெளியில வெளியில நினைப்பச்ச சில நல்ல பாக்டீரியாவும் அதுல வெளியில வரும். கெட்ட பாக்டீரியாவோட நல்ல பாக்டீரியாவும் அதுலயே இந்த பாக்டீரியாவோட பாக்டீரியா டைஜஷன் பண்ணிட்டு சில பாக்டீரியாக்கள் இறந்து விடும். அந்த இரவு இறந்த கழிவு கழிவுகளோட சேர்ந்து அதுவும் வெளியில வர ஆரம்பிக்கும். இல்ல சில பாக்டீரியா நிறைய 3 மில்லியன் செல்ஸ், சார் சொன்ன மாதிரி மூளையில எப்படி ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கோ அதே மாதிரி உடம்புல 10 times செல்ஸ் ஆஃப் பாடி இருக்கு. அவ்வளோ பாக்டீரியா இருக்கு. அவ்வளோ பாக்டீரியான பாக்டீரியா மட்டும் இல்ல, ஃபங்கஸ் இருக்கு, வைரஸ் இருக்கு, நிறைய சின்ன சின்ன ஒன் அமீபாலா இருக்கு. ஸோ இந்த எல்லா பாக்டீரியாக்களும் சேர்ந்து இந்த சக்திகளை ஜெரிக்க வச்சுட்டு மீதியை நம்ம மலமாக வெளியில தள்ளுறோம். இது வந்து இந்த பாக்டீரியாவோட இது வந்து ஒரு ராட் ஷேப்டு பாக்டீரியா மாதிரி இருக்குது. இதுதான் இந்த இந்த குட இந்த உயிரினங்கள் எல்லாமே சேர்ந்து நம்ம ஜீர்ணக்குடலை தலையில முதல்ல இருந்து இது குடல் சீர்குடல் பெருங்குடல் எண்டு வரைக்கும் பின்னிருக்கு, வலை போல பின்னிருக்கிறது. இது நல்லா இருந்தா தான் இது ஜெரிப்பதற்கும் நம்ம நோய் குணமாகறதுக்கும் நம்ம ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்கும் இது ரொம்ப முக்கியமான காரணங்கள். சரி, நம்ம ஏன் இது ரொம்ப முக்கியம் முக்கியன்ற முக்கியம் சொன்னா பார்த்துமா எப்படி முக்கியமா இருக்குன்னா, குடல் உயிரிகள் வந்து ஜெரிமான சக்தி, வியாதி கிருமிகளை அகற்றுதல் பிளஸ் தடுத்தல். வியாதி கிருமி வந்தா தடுக்கும் அது. முதல்ல நம்ம சில பேர் பாத்தீங்கன்னா 2 நாள் மூக்கு சளி தின்பாங்க, 4 நாள் அது சரியாயிடும். 2 நாளைக்கு வயிற்று வலியும்பாங்க, அசிடிட்டிம்பாங்க, நாங்க மருந்து குடிக்கல அவங்களுக்கே நல்லாயிடும். ஸோ சில நல்ல உடம்புல வந்து சில ஜெரிமான சக்தி இந்த சக்திகள் வியாதிகள் எல்லாம் தன்னாலேயே சரியாவது காரணம் நம்ம உடம்புல இருக்கிற நல்ல பாக்டீரியா தான். அப்புறம் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் இந்த குடல் உயிரிகள்லாம். அப்புறம் அதோடு இல்லாம புற்றுநோயை குணப்படுத்தும் கண்டுபிடிச்சிருக்காங்க. புற்றுநோயை குணப்படுத்தும்னா என்ன அர்த்தம், புற்றுநோய்க்கு நம்ம கொடுக்குற மருந்து நல்ல மருந்து நல்லா வேலை செய்யற மாதிரி செய்யறதுக்கு இந்த பாக்டீரியா ரொம்ப முக்கியம். அது கூட இல்லாம இந்த பாக்டீரியா நல்லா இருந்தா தான் வைட்டமின் பி பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின், கே வைட்டமின், கே வைட்டமின் கோயாகுலேஷன் வைட்டமின், ரத்தத்தை கட்டிப்படுத்துகிற தன்மை, இதெல்லாம் நல்லபடியா தயாரிக்கப்படும். இவை நல்ல பாக்டீரியா. இந்த நல்ல பாக்டீரியாக்கள்லாம் நம்மளோட அழற்சினா இன்ஃபிளமேஷன் எது அதாவது இப்போ ஜீர்ணசக்தி கோளாறு ஆச்சுன்னா உடனே குடல் கெட்டு போகும். அந்த கெட்டு போறதுன்னு என்ன புண்ணாகும், அந்த புண்ணை குறைக்கிறது அழற்சியை நீக்குதல்னு பேர், அழற்சி அதெல்லாம் நீக்கிடும். அப்புறம் சில கெட்ட பாக்டீரியாவும் வந்துடும். எல்லாமே நல்லது வந்தால் கெட்டது வரும் இல்லையா. சில கெட்ட பாக்டீரியாவும் நம்ம உடம்புல இருக்கும். அந்த உயிரினங்கள்லாம் சேர்ந்தா நம்ம சாப்பாடு ஏதாவது எக்கச்சக்கமாக சாப்பிட்டாலோ இல்லை வேண்டாத பொருளை சாப்பிட்டாலோ இல்லை எடுத்துக்கக்கூடாத பொருளெல்லாம் சாப்பிட்டோம்னா வாந்தி வரும், பேதி வரும். ஏன்னா அதுக்கு ஒத்துக்கல, அந்த கெட்ட பாக்டீரியாவுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சோம். அதை சாப்பிட்டுட்டு உடனே அது தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிக்கும். கெட்ட என்சைம்ஸ் உள்ள பண்ணும், கெட்ட மெட்டபாலிசம் உண்டு பண்ணும், அதெல்லாம் சேர்ந்து நம்ம உடம்புக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும், அஜீர்ணம் ஆயிடும். இதெல்லாம் சேர்ந்தா கெட்ட இதெல்லாம் கெட்ட உயிரினிகள் பேரு. அப்பனா இது என்ன ஏன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கேட்டீங்கன்னா, இந்த பாக்டீரியா மட்டுமே 10 times நல்ல பாக்டீரியா லோடு நம்ம உடம்புல இருந்ததுனாலே இதனால நம்மளுக்கு எக்கச்சக்க ஹெல்த் உண்டாகும், ஹெல்த்தோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும். அது குறைவா இருந்துச்சுன்னா ஆஸ்மா வரும், புண்ணாகும், கேன்சர் வரலாம், மனநோய் வரலாம், சீலியாக் டிசீஸ்ங்கிற ஒரு குடல் வியாதி வரலாம், ஈவன் டயபெட்டிஸ் கூட வரலாம். சரி, குடல் 1000 species வித் 3 million genes, ஒவ்வொரு குடல் உயிருக்கும் ஜீன்ஸ் இருக்கு. இந்த 3 million genes வச்சுட்டு இந்த 1000 species ஆஃப் பாக்டீரியா உயிரிகள், பாக்டீரியானா நான் உயிரினா குறிப்பிடுறேன், பூஞ்சை அமீபாலம் தனித்தனியா சொல்லல, குடல் உயிரிகள் மொத்தமா நம்ம உடம்புல 3 million genes, அதுக்கும் ஜீன்ஸ் இருக்கு. அந்த 3 பாக்டீரியாக்குள்ளே ஜீன்ஸ் இருக்கும். அந்த ஜீன்ஸ் தான் அதோட வேலையை நிர்ணயிக்கும். ஸோ அந்த வேலையை அந்த வேலைகளை செய்யறதுக்கு எக்கச்சக்கமான ஜீன்ஸ் அதில் இருக்கு. இது சரியா வேலை செய்யாட்டா என்னெல்லாம் வரும்னு கேட்டீங்கன்னா, மெடிக்கல் நியூஸ் ஜேர்னல்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒபிசிட்டி வரும். ஒபிசிட்டிங்கிறது உடல் பருமன். இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, சில பேர் வந்து குழந்தை நல்லா இருக்கும்பாங்க, பார்த்தீங்கன்னா குழந்தையே குண்டாயிட்டே போகும். அப்போ வந்து என்ன அர்த்தம்னா, அந்த கர்ப்பப்பை குழந்தை இருக்கச்சியே அன்னையோட மரபணு, அன்னை சாப்பிட்ட மருந்துகள் இல்லை அது கூட சேர்ற அந்த உடம்பில் இருக்கிற மருந்து கெமிக்கல்ஸும், அப்புறம் மாசுபட்ட சூழ்நிலை பொல்யூஷன் இருக்கிற அட்மாஸ்பியர்ல வசிச்சாலோ இல்லை வசிக்கும் இடம், அவங்க கிராமத்தில் வசிக்கிறாங்கன்னா கொஞ்சம் சுத்தமாக இருக்கும், நகரத்தில் பொல்யூஷன் இருக்கிறதுனா கொஞ்சம் கஞ்சஸ்டடாக இருக்கும், பக்கத்தில் நிறைய ஜனங்க இருப்பாங்க, ரொம்ப நெருக்கமான வசிக்கிற இடமா இருந்தா இவையால இந்த உயிரினங்கள் எண்ணிக்கை மாறுகிறது. மொத்தமாக நான் 1000 species சொல்லியிருக்கேன். சம்டைம் ஸ்பீஷிஸ் நம்பர் குறையும், சம்டைம் ஸ்பீஷிஸ் ஜாஸ்தியாகும். ஸோ இந்த மாதிரி அம்மாவோட ப்ராப்ளத்தினாலேயோ சூழ்நிலையாலோ மற்ற காரணங்களாலேயோ ஜீன்ஸ் அன்னையோட ஜீன்ஸை சேமே குண்டான ஜீன்ஸ் வந்து தான் அவங்க குண்டாயிடுவாங்க. இதெல்லாம் சேர்ந்து அந்த உயிரினத்தை நிர்ணயிக்கிறது. கடைசியில் என்ன ஆகுதுன்னா உயிரினங்கள் அந்த உயிரிகள் தான்
ஜாஸ்தியாகவோ குறைவாகவோ வந்து நம்ம உடம்பை மாற்றுகிறது. அப்புறம் சில குழந்தைகள்லாம் தாய்ப்பால் சாப்பிட்றச்சு சாப்பிட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க. ஏன்னா தாய்ப்பால் வழிய வழியாக நல்ல மரபணு நல்ல பாக்டீரியாக்கள் குழந்தை உடம்புல போகுது. ஸோ நல்ல பாக்டீரியாக்கள் வளர்கின்றன. அப்புறம் சில சில குழந்தைகள் என்ன ஆகுனா பால் குடிச்சா வாந்தி வரும், லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் வாங்க. ஸோ அது ஏன் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னா, அம்மாவுக்கு ஒருவேளை அந்த லாக்டோஸ்ங்கிற சத்து பொருள் ஒரு குளுக்கோஸோட இன்னொரு ஃபார்ம் தான் லாக்டோஸ், அந்த சத்து பொருளுக்கு உண்டாகிற ஜீன்ஸ் தப்பி தப்பா வந்து அதுக்கு பாக்டீரியா சரியா இல்லைன்னா, அந்த அதை லாக்டோஸை டைஜஸ்ட் பண்ற பாக்டீரியா இல்லைன்னா குழந்தைக்கும் அந்த மாதிரி வந்து அந்த லாக்டோஸ் பாலில் இருக்கிற லாக்டோஸை ஜெரிக்க முடியாம அந்த குழந்தை ஒத்துக்காம ஒவ்வாமை வியாதி வந்து அது வந்து வாந்தி எடுத்தோ இல்லை திக்க பேதியாயோ இல்லை அந்த குழந்தை பசி பசி வந்தால் கூட பால் சாப்பிட மாட்டேங்கிற அடம்பிடிக்கிற மாதிரி பண்ணாங்களோ அந்த குழந்தைக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் பேரு. இதுக்கு இதுக்கு நாங்கள் வந்து என்னென்ன லாக்டோஸ் இல்லாத பொருளை கொடுத்து முதல்ல சரி பண்ணுவோம். அப்புறம் அந்த நம்ம நல்ல பாக்டீரியாக்களையோ இல்லை டைவர்சிஃபைடு பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்கு, சில பாக்டீரியால லைவா கிடைக்குது, லைவ் ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக்லாம் கிடைக்குது, அதெல்லாம் கொடுத்து நம்ம சரி பண்ணி பார்க்கலாம். அந்த ஒவ்வாமையை எடுத்துட்டா அந்த குழந்தை திருப்பி பாலை குடிக்கலாம். இதில் முக்கியமான பாக்டீரியா வந்து பயோ பிஃபிடோ பாக்டீரியே, இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா, இது வந்து தாய்ப்பாலில் நல்லா வரும், ஃபார்முலா ஃபீட்ஸை விட இது ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு நல்லா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த என்டரோகாக்கஸ் ஃபீக்கம்ங்கிற பாக்டீரியா தான் குழந்தையோட மலத்தில் கண்டுபிடிக்கிறாங்க, இதுவும் ஒரு நல்ல பாக்டீரியா, குழந்தையோட உடம்புல ஜீரணம் ஆகி அந்த ஜீரணமான பொருள் வந்து குழந்தையோட மலத்தில் வர்றதுனால இது ரொம்ப அந்த அந்த குழந்தைக்கு இது மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்ல பாடி நல்ல தெம்பாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒபீசிட்டியோ பருமனோ ரொம்ப ஹெல்த் எடை ஜாஸ்தியாக இருந்தாலும் அதுக்கு வந்து முக்கியமான காரணம் பாக்டீரியாக்கள், இந்த மரபணுகள், இந்த உயிரினங்கள் தான். ஸோ இதுகளோட இவங்களோட இந்த உயிரினங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகவோ குறைவாகவோ நல்லதாகவோ கெட்டதாகவோ இருந்தால் அதுபடி நம்ம தன்மை மாறும். குறைவாக நல்ல நல்ல பாக்டீரியா நல்லா இருந்ததுன்னா ஒபீசிட்டி, இல்லாத பாக்டீரியா நல்லா இருந்ததுன்னா ஒபீசிட்டி வராது, இல்லாட்டா கொஞ்சம் ஒபீசிட்டி வர சான்ஸ் இருக்கு. அவங்க பின்னால டாக்டர் காமிச்சு அதுக்கு வேணுங்கிற ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து சரி பண்ணிக்கலாம். சரி, இப்ப நம்ம எப்படி வளருதுன்னு சொல்லிட்டோம், எப்படி பாக்டீரியாலாம் உள்ள வருதுன்னு கேட்டா, நம் சுவாசிக்கும் காற்று, உணவு, சுற்றுச்சூழ்நிலை, அப்புறம் மரபணு, தாய்ப்பால், இவையெல்லாம் அந்த உயிரிகளை உண்டு பண்ணுகிறது. ஆமா, அப்ப ஒரு எப்படி வளருதுன்னு கேட்டீங்கன்னா, நல்ல நம்ம நல்லா சாப்பிடணும். அடுத்து நம்ம வளர வளர நம்ம நம்மளாம் ஒரு கமென்சால், வி ஆர் நாட் பாரசைட்ஸ், வி ஆர் டேக்கிங் த குட் திங்ஸ் ஃப்ரம் த பாக்டீரியா அண்ட் வி ஹாவ் டு ப்ரொவைட் குட் திங்ஸ் டு தி க்ரோத் ஆஃப் த பாக்டீரியா. ஸோ நம்ம க்ரோத்தும் வளர்க்கணும், பாக்டீரியாவும் நம்மளை ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி இருக்கச்ச உடலுக்கு நல்ல உணவுகளை கொடுத்து, நல்ல பொல்யூஷன் இல்லாத காத்து, நல்ல ஆக்சிஜன் உள்ள போய் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணோம்னா அவையெல்லாம் அந்த உயிரியை வளர்க்கும். ஸோ ஏன் எக்ஸசைஸ் பண்ணுங்கட்டா, இது ஒன் ஆஃப் த ரீசன் வி ஆர் இன்க்ரீசிங் தி கண்டென்ட் ஆஃப் அவர் பாடி பயாலஜி, தட் இஸ் பாடி பயோ ஜீனோ பெரு, அந்த பாடி உயிரி உயிரிகளை நம்ம வளர்க்குறோம். அப்புறம் ஒவ்வாமை, ஒவ்வாமைங்கிறது அலர்ஜி, அலர்ஜிக்கு முக்கியமான காரணம் ஒரு ஒரு வித பாக்டீரியா, ஒரு வித பாக்டீரியா மட்டுமே இருந்து வச்சுக்கோங்களேன், ஒன்லி எனக்கு வாழைப்பழம் பிடிக்காதும்பாங்க, அப்போ வாழைப்பழத்தை பிடிக்காம இருக்கிறதுக்காக உண்டாகிற ஒரு பாக்டீரியா அது மட்டும்தான் இருக்கும். மற்ற நிறைய பாக்டீரியா இருந்ததுன்னா, நிறைய உயிரிகள் இருந்ததுன்னா அந்த ஒவ்வாமை இருந்தா கூட வேற பாக்டீரியா உள்ள ஆக்ட் பண்ணி அந்த வாழைப்பழத்தை ஜெரிக்க வைக்க வேண்டிய நொதிகள் என்சைம்ஸை கொடுக்கும், அது இல்லைன்னு அந்த கெமிக்கல்ஸை கொடுக்காட்டி என்ன ஆகும்னா அந்த குழந்தைக்கு அந்த ஒவ்வாமை வந்துட்டே இருக்கும், அப்பாட்டேருந்து அம்மாட்டேருந்து, அம்மாட்டேருந்து குழந்தைகிட்டேருந்து, குழந்தைகிட்டேருந்து அது குழந்தைக்கு வந்துடலாம். இந்த பாக்டீரியா ஏன் இல்லைன்னா குழந்தைகளோட உடம்புல இந்த பாக்டீரியா கண்டென்ட் குறைவா இருக்கு, இல்லாட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால என்ன நன்மைனா, நிறைய பாக்டீரியா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இந்த அலர்ஜி இல்லாத பாக்டீரியாவும், அலர்ஜி வந்தாலும் சமாளிக்கக்கூடிய பாக்டீரியா இருந்ததுன்னா எல்லாரும் நம்மள எல்லாருக்கும் அந்த மாதிரி இல்லை. ஸோ நம்மளாம் கொஞ்சம் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உணவு அலர்ஜி ஏற்படாமல் இருக்க அதிகமான ஸ்பீஷிஸ் பாக்டீரியா இருக்கணும். சில உணவு ஒவ்வாமை ஏற்பட குறைஞ்ச வகை இனங்கள், அதான் சொன்ன மாதிரி குறைஞ்சி ஸ்பீஷிஸ் குறைஞ்சிருந்ததுன்னா இதை இந்த பலவிதமான உணவுகளையும் ஜெரிக்கிறதுக்கு அதுக்கு சக்தி இருக்காது, அப்போ வந்து இந்த ஒவ்வாமை வரும். ஸோ இது வந்து வளர்ச்சி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்மளை பாதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் நான் உடல் பாதிப்பு அப்பயோ சொன்னேன், உடல் பருமன் ஒரு அது ஒரு ஃபங்க்ஷன் மட்டும், எப்படி இந்த ஃபங்க்ஷன் உண்டாருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அந்த பாக்டீரியாவில் கிறிஸ்டன் செனிலேஷியே, கிறிஸ்டன் செனிலேஷியேங்கிற பாக்டீரியா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது, நம்ம இடையை கூட விடாது. லேங்கி பர்சன், ரொம்ப ஸ்லிம் பர்சன்ஸ்க்குலாம் இந்த பாக்டீரியா நிறையா இருக்கும், ஏன்னா அவங்க உடம்பு அவங்க என்ன நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா நம்மள மாரி எல்லாரும் மாரியும் குண்டா நிறைய ஃபேட்டெல்லாம் சாப்பிடுவாங்க, இருந்தாலும் உடம்பு குண்டாகாது. ஏன் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த கிறிஸ்டனிலேஷியே
கிறிஸ்டன் பெனிசிலேஷியங்கிற பாக்டீரியா நிறைய இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் மைக்ரோஸ்கோப்ல கண்டுபிடிச்சு இந்த குண்டான பர்சனுக்கு இது இல்லை, ஒல்லியான பர்சன்ஸ்க்கு இது இருக்காங்க இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த பாக்டீரியா இருந்ததுன்னா நம்ம எப்படி சாப்பிட்டாலும் உடம்பு எடக்கூடாது. இது வந்து நம்மளோட நம்ம ஜீன்ஸும் நம்ம கொடுக்குற உணவை பொறுத்து இந்த கிறிஸ்டன் வளர ஆரம்பிக்கும். இந்த உயிரி வந்து எங்க காணப்படும்னா இது நம்ம பெருங்குடல காணப்படும். இவ இல்லை இது இருந்து ஏன் இது இல்லாம இருந்தா என்ன ஆகும்னா, அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வெள்ளை கொழுப்பு வந்து மாநில கொழுப்பு ஆகணும் நம்ம பாடியில. மாநில கொழுப்பு ஆனாதான் அந்த குடல்ல இருக்கையோ இல்ல சிறுகுடல்ல இருக்கிற ஃபேட்டோ நம்ம உடம்புல அப்படியே போய் சேராது, அடிப்போ செல்ஸ்ல போய் சேராது. இப்ப அந்த மாநில இந்த ப்ரௌன் ஃபேட் இல்லைன்னா குறைஞ்சிருக்கும், குறைஞ்சிட்டோ இல்ல இந்த ப்ரௌன் ஃபேட்டை கொடுக்குற பாக்டீரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து வெள்ளை கொழுப்பு வந்து சேர்ந்துச்சு நம்ம உடம்ப குண்டாக்கி விட்டுரும். அல்லது அதனாலதான் கலோரிஸ் எரிச்சா கூட இந்த பாக்டீரியா வந்து நிறைய இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. எது இந்த கிறிஸ்டியன் வரலாம் இல்ல நல்ல பாக்டீரியாக்கள் நிறைய இருந்ததுன்னா நம்ம உடம்புல இந்த ப்ரௌன் ஃபேட் டைஜஸ்டான ஃபேட்டு நல்லபடியா வேலை செஞ்சோம்னா நம்ம உடம்புல வெள்ளை கொழுப்பு சேராது, கொலஸ்ட்ரால் ரொம்ப சேராது. இன்னொரு ஆராய்ச்சி எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ரொம்ப ஒபீஸான பர்சன்ஸ்டேந்து அவங்களோட மலத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மலத்தை எடுத்து அதுல நல்ல பாக்டீரியா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதுல வந்து இந்த கிறிஸ்டன் செனிசிலேஷியே அவர் வந்து இல்லை, இந்த பாக்டீரியா இல்லாத ஒரு மெலிஞ்ச தேகத்திலேருந்து அவரோட குண்டான எடையுள்ளவர் வந்து இந்த மலமாற்று அது மலத்தை எடுத்து இந்த மெலிஞ்ச ஒல்லியான தேகமுடைய பேஷண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்தாங்கன்னா அது திடீர்னு ரொம்ப வளர்ந்துட்டே ஆயிட்டாரு, ரொம்ப குண்டாயிட்டாரு. எப்படி அவர் குண்டாயினாருன்னா, இந்த பாக்டீரியா அந்த குண்டான பேஷண்ட்டு இல்லை, அவரோட மலம் வந்து இந்த பாக்டீரியாவை டைஜஸ்ட் பண்ணி அனுப்பலை. அந்த அதனால் நம்ம அந்த மலத்தை எடுத்து இந்த ஒல்லியான பேஷண்ட் கொடுத்த உடனே அவருக்கு ஒல்லியான அந்த மலம் அந்த பாக்டீரியா இல்லாதனால அவரோட உடம்பு நல்லா ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, வெள்ளை கொழுப்பு சேர்ந்துருச்சு, நல்லா உயிரிகள் ஃபர்ஸ்ட் கிளாஸாக கெட்ட அந்த மற்ற உயிர்கள்லாம் சேர்ந்து உடம்பையும் பெருசாக்கி விட்டு நல்லா குண்டாக்கி விட்டுருச்சு. அதனால எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த இந்த மேலே சொன்ன பாக்டீரியா உடம்புல இருந்ததுன்னா குண்டாக மாட்டோம், இல்லைன்னா நம்ம என்ன மற்றதெல்லாம் மற்ற காரணங்களை தவிர இந்த ஒரு காரணமும் நம்ம உடம்பு குண்டாகிறதுக்கு ஒரு காரணம். அப்புறம் வந்து இப்போ முக்கியமான காரணம் வந்து நம்ம பாக்டீரியா பண்ற வேலை வந்து மூளைக்கு செய்தி அனுப்புறது. இந்த மூளைக்கு செய்தி அனுப்புறதுங்க இந்த பாக்டீரியா வந்து ஏன் மூளைக்கும் இந்த பாக்டீரியாவுக்கும் என்ன தொடர்பு? இந்த மைக்ரோ பாக்டீரியா இந்த கட்ல இருக்கிற மைக்ரோ பாக்டீரியா ஆர் மைக்ரோ பயோட்டா கேன் ப்ரொடியூஸ் நியூரோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ், இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் லைக் காமா பியூட்ரிக் அசிடிக் காமா அமினோ பியூட்ரிக் ஆசிட், நார் அட்ரினலின், டோபமின், சிரோட்டானின், ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட், இதெல்லாம் உண்டு பண்ணுது இது பாக்டீரியா குடல்ல இருக்கிற இந்த மைக்ரோ பயோடேட்டா. இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் பிரெயின்ல போய் நம்மளுக்கு அறிவை கொடுக்கும், நம்மளுக்கு பேச்சை கொடுக்கும், நம்மளுக்கு வந்து விழிப்புணர்ச்சி கொடுக்கும், நம்மளுக்கு எது நல்லது கெட்டதுன்னு பகுத்தறிவு, தென் மெமரி, தென் நம்மளோட காக்னிட்டிவ் இந்த கை கால் அறிவு திறன் லேர்னிங் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த மைக்ரோ பயோடேட்டா இல்லாட்டா இதெல்லாம் குறைவா இருந்ததுன்னா கொஞ்சம் மனநல பாதிப்பு வரலாம், இல்லை அவங்க வந்து பிரெயின் டிசார்டர்ஸ் கூட வரலாம். இந்த பாக்டீரியா வந்து இந்த நல்ல மைக்ரோபயோடேட்டா என்ன பண்ணுதுன்னா அதோட மெட்டபலைட்ஸ் அது அது ஜீர்ணி அது ஜீர்ணிச்சு நம்மளோட உணவை சாப்பிட்டு அது ஜீர்ணிக்கும் இல்லையா, அந்த உடனே ஜீர்ணிச்ச அந்த மெட்டபலைட்ஸ் வந்து போர்ட்டல் சர்க்குலேஷன்ங்கிறது லிவர் வழியா சர்க்குலேஷன் இருக்கு, அந்த லிவர் சர்க்குலேஷன் வழியா பிரெயினுக்கு போகும். அப்போ வந்து பிரெயின் ஹோஸ்ட் இம்யூன் சிஸ்டத்தோட நம்மளோட எதிர்ப்பு சக்தியோட ஆக்ட் பண்ணி நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்ம பிரெயினோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்மளோட மெட்டபாலிசத்தையும் நியூரான் மெட்டபாலிசம் சார் சொன்னார்ல ட்ரில்லியன் செல்ஸ் ஆஃப் பிரெயின் இருக்குன்னு, அந்த செல்ஸ் இருக்கிற நியூரான் செல்ஸ்க்கு வேணுங்கிற சக்தியை இந்த மெட்டபாலிட்ஸ் எது இந்த கபா இந்த மைக்ரோபயோடேட்டா இந்த டிரான்ஸ்மிட்டர் வழியா அந்த சக்தியை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்றது, மூளையோட ஆக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். திஸ் இஸ் கால் என்டரிக் நர்வஸ் சிஸ்டம், அதாவது செகண்ட் பிரெயின் கூட சொல்லலாம். இதை கட்ட அஃபரன்ட் பாத்வே இஸ் எ வேகஸ் நர்வ் வழியா இது வந்து நேராக சிக்னல் பிரெயின் வழியா பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்கும். வேகஸ் நர்வ் தான் லிவர் கிட்ட இருக்கு. ஸோ லிவரோட சப்ளையோட லிவருக்கு நம்ம நல்ல சப்ளை நம்ம கொடுக்குற பாக்டீரியாவோட மெட்டபாலிட்ஸ் வந்து லிவர் சர்க்குலேஷன் வழியா பிரெயினுக்கு போய் அங்கேருந்து வேகஸ் நர்வ் வேகஸ் நர்வ்ங்கிறது வந்து பிரெயின்லேருந்து நேராக வர சிம்பத்தட்டிக் நர்வ், அது வழியா வந்து நம்ம என்னென்ன நம்ம பிரெயினோட ஆக்டிவிட்டீஸை நல்லா இது பண்ணி காக்னேட்டிவ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பண்ணும்.
இந்த இந்த கட் பாக்டீரியா நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மூளைக்கும் கட்டுக்கும் இருக்கிற சம்பந்தம் குறைஞ்சது, பாக்டீரியா இந்த பாக்டீரியாலாம் உள்ள போல, பிரெயின் வழியா உள்ள போல, பிரெயினுக்கு உள்ள போல, அப்படின்னா காக்னேட்டிவ் இம்பேர்மெண்ட் வரும், பேஷண்ட் வில் பிகம் டல், லேர்னிங் எபிலிட்டி குறையும், உங்களால அட்டென்ஷன் குறையும், மெமரி குறையும். அடுத்த முக்கியமான எஃபெக்ட் வந்து கேன்சர். இந்த நம்ம உடம்புல இருக்கிற உயிரிகள் முக்கியமான வேலை ஒன்று பண்ணுது, கட் பிரெயினை இன்க்ரீஸ் பண்ண, பிரெயின் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லாமல் நம்மளோட வெள்ளை அணுக்களை நல்லா உண்டு பண்ணுது, நல்லா எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணும். இந்த எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ண முடியல அப்படின்னா அது ஒரு கெட்ட பாக்டீரியா காரணம். அந்த கெட்ட பாக்டீரியாவுக்கு பேர் வந்து லாக்டோபெசிலஸ் ஜான்சோனில். இது ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சதுனால ஜான்சோனில் பேர் வச்சிருக்காரு, லாக்டோபெசிலஸ் ஜான்சோனில். இந்த பெசிலஸ் இந்த பாக்டீரியா என்ன ஆகுதுன்னா, லிம்ஃபோமாங்கிற ஒரு புத்துநோய், ரத்த புத்துநோய், வெள்ளை செல் ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்களும் புற்றுநோய்க்கு இந்த பாக்டீரியா நிறையா இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், நல்ல பாக்டீரியா இல்லாமல் இந்த பாக்டீரியாவை நம்ம உள்ள வளர விட்டுருக்கோம், அந்த காரணம் அதனால லிம்ஃபோமாங்கிற வியாதி புற்றுநோய் வருது. ஸோ ஒரு முதல் புற்றுநோய் எப்படி வருதுன்னா பாக்டீரியாவும் காரணம். அதே மாதிரி ஹெச் பைலோரிங்கிற வயிற்றெரிச்சல், வயிற்றெரிச்சல்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபிசிக்கலாக நம்ம உடம்புல இருக்கிற ஆசிட் சுரந்து கொடுக்குற வயிற்றெரிச்சலை சொல்கிறேன் நான். நம்ம ஜென்ரலாக அடுத்தவங்க மேலே படுற வயிற்றெரிச்சல்லாம் இல்லை, நம்ம உடம்புல சுரக்கிற வயிற்றெரிச்சல், நம்ம உடம்புல வயிற்றில் உண்டாகிற புண்ணானது, புண்ணானனால் புண்ணானதால் உண்டாகிற வயிற்றெரிச்சல் இந்த ஹெச் பைலோரிங்கிற ஒரு பாக்டீரியாவால் வருது. இது வந்து பாக்டீரியா நம்ம சரி பண்ண கண்டுபிடிக்கலாம், எண்டோஸ்கோப் பண்ணி அந்த செக்ரீஷனை எடுத்து பாக்டீரியா மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம்னா இந்த பாக்டீரியா இருந்ததுன்னா ஹெச் பைலோரி ப்ரெசன்ட், ஹெச்பி பாசிட்டிவ்னு போட்டுருவாங்க. அப்போ வந்து அதுக்கு இதுக்குன்னே நல்ல மருந்தெல்லாம் வந்துருச்சு, அது போட்டோம்னா நம்ம வயிறு புண்ணும் நல்லாகும், பின்னால் கேன்சர்லாம் வராது. ஏன்னா இந்த பேக்டீரியா ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா, இந்த புண்ணாய் ரொம்ப நாள் இருந்ததுன்னா ஸ்டமக் கேன்சர் ரொம்ப ஈஸியாக வரும், இந்தியாவில் கொஞ்சம் காமனாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அந்த பேக்டீரியாவும் உள்ளே விடுறாங்க, ஹெச் பைலோரி உள்ளே தள்ளுறாங்க. முக்கியமான காரணம் அடிக்ஷன், ட்ரக்ஸு, ஆல்கஹால், அது மாதிரி தான். தென் இதுதான் அல்சர் நோயை உண்டாக்குறது. இது வந்து பேக்டீரியாவை வந்து என்ன பண்ண, இந்த பேக்டீரியா என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, வயிற்று எதிர்ப்பு சக்தியை குறைக்கும், இம்யூனிட்டி, வயிற்றோடு இருக்கிற ரெசிஸ்டன்ஸை குறைக்கும். வயிற்றுல எப்போயுமே ஆசிட் வந்து எல்லா கெட்ட பேக்டீரியாவும் டைஜஸ்ட் ஆகிடுன்னு சொன்னோம் நம்ம, அப்படியே மீறி நல் கெட் வெரி ஹெச் பைலோரி பேக்டீரியாலாம் எதிர்ப்பு சக்தியை இன்னும் குறைச்சி வயிற்றை புண்ணாக்கி தான் தீர்வேன்னு பண்ணி விட்டுரும். அதனால குடலும் புண்ணாகி, அது வயிறு வயிறும் புண்ணாகி வயிற்றுல ஈஸியாக வயிறோட மியூக்கோஸ் ரொம்ப மெல்லிதாக இருக்கும், அதனால் அது கூட கேன்சர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. நியூயார்க் ஸ்டடின்னு ஒன்று 2014 பண்ணியிருக்காங்க, அவங்க சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, குடல் பாக்டீரியாக்கள்லாம் சேர்ந்து சிறு இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட குடல் பாக்டீரியாக்கள், இந்த பாக்டீரியாலாம் சேர்ந்தால் ஆல்ரெடி பெரும் சில பேருக்கு பெருங்குடல பாலிப்போசிஸ்ன்னு சொல்லுவோம், பாலிப்புன்னு சின்ன சின்ன கட்டி கட்டி கட்டியாக வரும், சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க, எண்டோ சிக்மாய்டோஸ்கோப் பண்ண உடனே கண்டுபிடிச்சிருவாங்க அந்த பாலிப்ஸ்ன்னு வந்துட்டுருக்கோம். அவங்களுக்கெல்லாம் புற்றுநோய் பின்னால் வரலாம், வராமையும் போகலாம், சம்டைம்ஸ் அது அப்படியே பினைனாகவே இருக்கும், ஒரு தொந்தரவும் வராது. அப்படி தொந்தரவு வராதவங்களுக்கு இந்த பாக்டீரியாலாம், அந்த கெட்ட பாக்டீரியாலாம் சேர்ந்ததுன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புற்றுநோய் வந்தே தீரும். அதனால அவங்களாம் ரிப்பீட் பயாப்சி பண்ணிக்கணும், ஒரு தடவை பயாப்சி பண்ணால் பத்தாது, இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ இந்த பாக்டீரியா இருக்கான்னு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த இந்த அவங்க என்ன டெஸ்ட் பண்ணாங்கன்னா, இந்த கூட்ட இந்த இந்த பாக்டீரியாவை கழிச்சிட்டாங்க, இந்த பெருங்குடல் கெட்ட பாக்டீரியாவை கழிச்சு பார்த்துட்டு சில பேருக்கு அந்த பாலிப்ஸ் இருந்தால் கூட புற்றுநோய் வரலன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த கெட்ட பாக்டீரியாக்கள்லாம் குறைஞ்சு நல்ல பாக்டீரியா குழுல அந்த குரூப்ல சேர்ந்துச்சுன்னா இந்த கேன்சர் வராதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சில பாக்டீரியா வந்து புற்றுநோய்க்கு வரத்துக்கும் வராதுக்கும் காரணமா இருக்கு, சில பாக்டீரியாக்கள் வந்து சில உயிரிகள் வந்து சிகிச்சைகளுக்கும் உதவி பண்ணுது, கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பின்னு நம்ம கேன்சர் கொடுக்குறோம் இல்லையா, இம்யூனோதெரப்பினா இம்யூனோ சப்ஜெக்ட் பெரிய பெரிய எதிர்ப்பு சக்தி கொடுக்குற மருந்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க, கொடுப்போம், பிளட் இது இன்ட்ராவெனஸ் வழியாக கொடுப்போம், கீமோதெரப்பி வெயின் வழியாக கொடுப்போம், இதெல்லாம் கொடுக்கறச்ச இந்த நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் இருந்ததுன்னா அந்த புற்றுநோயை வந்து அதுங்களும் சேர்ந்து, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணாட்டாலும் நம்ம உடம்புல இருக்கிற நல்ல பாக்டீரியாவே இந்த புற்றுநோயை குறைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் முக்கியமான மருந்து வந்து சைக்ளோபாஸ்பமீட்னு ஒரு மருந்து இருக்குது, அது கேன்சர் மருந்து, அந்த மருந்து என்ன ஆகும், நல்ல பாக்டீரியா இருந்தால் தான் நல்லா வேலை செய்யும், சில பேருக்கு அது கொடுத்து கூட பேஷண்ட்டு பேட் ஆகி டெத் வரும். அப்போ என்ன அர்த்தம்னா, சைக்ளோபாஸ்பமீட்டுக்கு டைஜஸ்ட் பண்ணுற நல்ல ஆக்ட் பண்ண வைக்கிற பாக்டீரியா குறைஞ்சிருக்கு, இதெல்லாம் ஸ்டடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் இப்போ வந்து முக்கியமானது வந்து மனநல பாதிப்பு, முதலே சொன்னேன் கட்டு பிரெயினும் டூ வே ஸ்ட்ரீட், நம்ம கொடுக்குற சாப்பாடு பிரெயின் கட்டு பாக்டீரியா போகுது, பாக்டீரியா கொடுக்குற சாப்பாடு பிரெயினுக்கு போகுது,
ஸோ கட் பிரெயின் கனெக்ஷன் இஸ் அ டூ வே ஸ்ட்ரீட். இது அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் சைக்காலஜியில் ஸ்டடி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நியூரோ கெமிக்கல்ஸ் நம்ம இந்தியா சொன்னேன், மூளையோட இந்த குடல் உயிர்கள் சுரக்கும் மெட்டபாலிஸ் வந்து மூளை டிரான்ஸ் மூளையில் சுரக்கிற நியூரோ கெமிக்கல்ஸை மாற்றிடும். இதனால மூளையின் வேணும் இயற்பியல் நிகழ்வுகள் பிசியலாஜிக்கல் ஈவெண்ட்ஸ் பிசியலாஜிக்கல் ஆக்ஷன்ஸ் குறையும், நினைவாற்றல் மெமரி குறையும். அதனால ஆனால் இந்த நியூரோ கெமிக்கல்ஸை நல்ல கெமிக்கல்ஸ் நல்லபடியாக வேலை செய்யறதுக்கு சில குடல் நல்ல பாக்டீரியாக்கள் நிறைய இருக்கு. அந்த பாக்டீரியாக்கள் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் அதை குறைக்கும். கார்டிசால் ஜாஸ்தி ஆச்சுன்னா நம்மளுக்கு உடம்புல பால்பிடேஷன் வரும், பிரெயினோட ஆக்டிவிட்டி அதிகமாகும், பட் மெட்டபாலிசம் ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆகி நம்ம உடம்புல ஈவன் டயபெட்டிஸ் கூட வரும். ஸோ கார்டிசால் இஸ் நாட் இஸ் அ டைம் சேவர், டைம்லி சேவர், பட் இட்ஸ் அ லைஃப் சேவர் ட்ரக், பட் இட் ஷுட் நாட் பி தேர் ஃபார் அ லாங் டைம் இன் த பாடி அபவ் தி லெவல். ஸோ அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன், இட்ஸ் கால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனு நல்ல பாக்டீரியா குறைச்சிரும். அப்போ வந்து நல்ல சிரோட்டானின் இந்த நியூரோ கெமிக்கல் டிரான்ஸ்மிட்டர் எல்லாம் சொன்னா இல்லையா, அதெல்லாம் சேர்ந்தா நம்ம மனசு அமைதியா இருக்கும். மூளையின் சிரோட்டானின் அளவு அதிகமாகி மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் குறையும், குழப்பம் குறையும், தலைவலியெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம ப்ரீபயோட்டிக்ஸ்ன்னு நிறைய சாப்பிட்றோம் இல்லையா, அதுல இருக்கிற ஸ்டார்ச் வந்து அது நம்ம கொடுக்கறத வந்து சாப்பாடு, நம்ம ப்ரீபயோட்டிக்ஸ்ல வந்து சாப்பாடு தான் கொடுக்குறோம், பாக்டீரியாக்கு சாப்பாடு கொடுக்குறோம். அந்த சாப்பாடு வந்து அந்த அந்த உணவு வந்து ஆரோக்கியமான பாக்டீரியாக்களை தூண்டி அவை மூளையை ஸ்ட்ரெஸ் அதுக்கு கவலையோ ஸ்ட்ரெஸ்ஸோ வராமல் பார்த்துக்கும். இதுவே மனநலம் இப்படி தான் காக்கப்படும், மனநலம் காக்கப்படும். இது இல்லாட்டா தான் மன இறுக்கம் உண்டாகும். எனவே வயிற்றில் வந்து நல்ல குடல் உயிரிகள் அவசியம். இது இப்போ எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா சில பேர் சொல்லியிருக்காங்க, சார் நான் இந்த வயிற்றில் வலி எரிச்சல் வலி இதெல்லாம் வரத்துக்கு முன்னால் என் மனசு ரொம்ப அமைதியாக இருந்தது சார், நான் நல்லா இருந்தேன், இதுக்கு அப்புறம் தான் மேடம் எனக்கு இப்போ தான் வியாதி வந்திருக்கேன், எனக்கு இதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே எரிச்சலாக வருது, எது பார்த்தாலும் கோபமாக வருது, என் மனசே ஒரு மாதிரி அமைதியாக இல்லை அப்படிம்பாங்க. ஸோ இந்த குடல் உயிரிகள் அளவு குறைஞ்சா வயிற்று பிரச்சனையோடு சேர்ந்து மனப்பிரச்சனையும் உண்டாக்கலாம். இப்போ அடுத்தது வியாதி வந்து ஆட்டிசம். ஆட்டிசம்ங்கிறது வந்து மன இறுக்கம், எதையாவது நினச்சிக்கிட்டா அதுலேயே மனசு உள்ளே போகும், வேறு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, வேறு எதையும் பார்க்க தோணாது. நம்ம இந்தியாவில் வந்து 1/68 சில்ட்ரன், 68 குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கான். அப்படின்னா அது கொஞ்சம் ரேம்பண்டாக தான் இருக்கு, இது கொஞ்சம் கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய வியாதி. இது வந்து ஆண் குழந்தைகளுக்கு அதிகமாக வருது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து மரபணு ஜீன் சொல்லியிருக்கேன், அது தவிர பொல்யூஷன், அப்புறம் குடல் பாக்டீரியாவும் இதுக்கு ஒரு காரணம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா 2013 ரிசர்ச்சில் ஆட்டிசம் குழந்தைகளை டெஸ்ட் பண்ணி பார்க்கறச்ச, அந்த மலத்தில் பார்க்கறச்ச மூணு விதமான பாக்டீரியா அதுங்களுக்கு குறைவாக இருக்கு. என்னென்ன பாக்டீரியா குறைவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ப்ரீ ஒட்டெல்லான்னு ஒரு பாக்டீரியா, கோப்ரா காக்கஸ் அப்படிங்கிற காக்கை சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்டாக காக்கை புள்ளி புள்ளியாக ஒரு பாக்டீரியா, அப்புறம் வெல்லனோலேஷியே அப்படின்னு ஒரு பாக்டீரியா, இதெல்லாம் வந்து குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அந்த குழந்தைங்களுக்கு இந்த பாக்டீரியாலாம் இல்லை கண்டிப்பாக. மற்ற நார்மல் சில்ட்ரனை டெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த ஆட்டிசம் அந்த குழந்தைங்களை டெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த குழந்தைங்க இருக்கிற பாக்டீரியாலாம் இந்த குழந்தைங்களுக்கு இருக்குது, ஆனால் இந்த மூணு பாக்டீரியா மட்டும் இந்த குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் அந்த குழந்தைங்களுக்கு இல்லை. ஸோ கம்பேர்ட் வித் நார்மல் சில்ட்ரன், ஆர்டிசம் சில்ட்ரன் ஹாவ் லெஸ் ஆஃப் தீஸ் கட் பயோம். இது எங்கேருந்து சொல்கிறதுனா கட்டில் தான் இருக்குது, கட்லேருந்து தான் வெளில வருது. ஸோ கட் பயோமில் இந்த பாக்டீரியாலாம் இல்லை இல்லைன்னா டெஃபினட்டாக அந்த குழந்தைக்கு ஆர்டிசம் வர சான்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால ஃபீசிஸ் டெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் கட் பிரெயின் கம்யூனிகேஷன், இதுலேருந்தே இன்னொரு ஃபங்க்ஷன் தெரியுதுன்னா பிரெயினும் ஏன் இந்த பாக்டீரியா இருக்குது, இந்த பாக்டீரியா நல்லா இருந்துச்சுன்னா நிறையா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வில் பி இன் ஹையர் லெவல், தே வில் நாட் பி டிப்ரெஸ்ட், பிரெயின் ஆல்சோ வில் பி ஃபங்க்ஷனிங் நார்மல். அப்போ பிரெயினோட ஆக்டிவிட்டி நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு வந்திருக்காது. ஸோ கட் பிரெயின் கம்யூனிகேஷன் எகெயின் இஸ் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் ஆட்டிசம். அப்புறம் பாக்டீரியா ஃப்ரெஜிலிஸ்னு ஒரு என்சைம் இது பாக்டீரியா கண்டுபிடிச்சிருக்காங்க, இது வந்து ஆட்டிசம் நிறையா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இந்த பாக்டீரியா ஃப்ரெஜிலிஸ் நல்லா இருந்ததுன்னா இந்த குழந்தைங்களுக்கு இந்த ஆட்டிசத்தோட சிவியரிட்டி குறையும். ஸோ நம்ம டாக்டர்ஸ் போனால் சில டாக்டர்ஸ் நம்ம இல்லை ப்ரோபயோட்டிக் கொடுங்கம்மா இல்லாட்டி ப்ரீபயோட்டிக் கொடுங்கம்மாம்பாங்க. அப்போ வந்து இதெல்லாம் நம்ம கொடுத்து பார்க்கலாம் ஏர்லி கேஜில். ஆனால் அதுக்கு வேணுங்கிற ஃபிசியோ வேணுங்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும். சைக்காலஜி சைக்கியாட்ரிஸ்ட் கொண்டு போய் காமிக்க தான் காமிக்கணும். அவங்க டெஸ்ட் பண்ணி என்னென்ன மருந்து கொடுக்கலாமோ அதெல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும். அவங்க கொடுக்குற ஃபிசியோதெரப்பி, என்வாயர்மெண்டல் தெரப்பி, அவங்களுக்கு கொடுக்குற ஆட்டிசம் ஆக்குபேஷனல் தெரப்பி, லேர்னிங் தெரப்பி இதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. அப்போ வந்து அதையும் பண்ணிவிட்டு ஒரு இந்த பாக்டீரியாக்களையும் நம்ம சப்ளிமெண்ட் பண்ணலாம். எது ப்ரீ ஓட்டெல்லா, கோப்ரோகாக்கஸ், பாக்டீரியா ஃப்ரெஜிலிஸ் இதெல்லாம் கொடுத்து பார்த்து அந்த குழந்தைங்களுக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணுற முடியும் செஞ்சால் ஆர்டிசம் கூட குறைய வாய்ப்பு இருக்கு.
சரி, கட் பாக்டீரியாவை நம்ம குறைக்கலாமா கூட்டலாமா? கூட்டலாம். எப்படி? மேயோ கிளினிக்னு ஒரு அமெரிக்கன் ஸ்டடி ஹாஸ்பிட்டல் இருக்கு. அவங்க ஸ்டடி பண்ணதில் வந்து ஹெல்த்தி டயட், எக்ஸசைஸ், குட் ஸ்லீப், ஃபெர்மெண்டட் ஃபுட் லைக் யோகர்ட், கர்ட், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் வில் ஆல் இன்க்ரீஸ் த லெவல். நல்ல பாக்டீரியாவை இதெல்லாம் நிறையா உண்டு பண்ணும். இந்த வந்து கட் பயோமோட ஜீன்ஸ்லாம் நல்ல ஜீன்ஸ் உரா பண்ணி கட் பயோமை நம்ம தயாரிக்கணும். அப்புறம் ரொம்ப சுகர் சாப்பிட வேண்டாம், அந்த போதை பொருள்லாம் சாப்பிடக்கூடாது. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், வாக்கிங் இதெல்லாம் நம்ம நிறையா பண்ணோம்னா இந்த கட் வந்து நான் முதல்ல சொன்னாலே சில குறிப்பிட்ட பாக்டீரியா இருந்ததுன்னா ஒவ்வொன்றைக்கு சான்ஸ் ஜாஸ்தி. டைவர்சிஃபைட் வெரைட்டி ஆஃப் பாக்டீரியா இருந்ததுன்னா நிறைய விதமான பாக்டீரியாக்கெல்லாம் குடல்ல இருந்ததுன்னா அவங்களால எல்லா வித உணவுகளையும் ஜீர்ணிக்க முடியும், ஜீர்ணசக்தி நல்லா இருக்கும், அவங்களுக்கு அலர்ஜி வராது, எல்லா சாப்பாடும் நல்லா ஃப்ரீயாக சாப்பிடலாம். அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ரக்பி ஆடுற ஒருத்தர் கண்டுபிடிச்சு அவரோட மலத்திலேருந்து சில என்சைம் எடுத்திருக்காங்க. நார்மல் பர்சன்ல மலத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இருக்கிற பாக்டீரியால இந்த அக்கர்மனேஷியே அப்படின்னு ஒரு பாக்டீரியா இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி சில பாக்டீரியாக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பர்சன்ஸ்க்கு குறைவா இருக்கு. அவங்க என்ன ஆகுதுன்னா உடம்பு நல்லா குண்டாயிடுவாங்க. இல்லாட்டா அவங்களுக்கு இந்த ரொம்ப நிறையா இருந்தாலும் அவங்க உடம்பு குண்டாகி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நார்மலாக நல்லா ஆக்டிவாக இருந்து பண்ணோம்னா உடம்பும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், அவங்களால கட் பாக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்ல டயட்டு, நல்ல எக்ஸசைஸ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, வாக்கிங் இதெல்லாம் நம்மளை வந்து டைவர்சிஃபைட் வெரைட்டி ஆஃப் பாக்டீரியாவை உடம்புல வளர்த்துக்கிறதுக்கு, கட்டில் வளர்த்துக்கிறதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஹெல்ப் பண்ணும். சரி, இதனால நம்ம என்ன தெரியுதுன்னா கட் பயோம்ஸ்ல வந்து நம்மளுக்கு எல்லாமே ஒரு சேஃப் ஆல்டர்னேட்டிவ். இந்த கட் பயோம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம கொடுத்தே ஆகணும். அது வந்து ப்ரோபயோட்டிக்கோ ப்ரீபயோட்டிக்கோ கொடுக்கலாம். இது வந்து பிரெக்னன்சிலையும் குழந்தைகளுக்கும் டெஃபினட்டா ரொம்ப தேவை. அவங்களுக்குலாம் கொடுத்து இந்த குழந்தைங்க இந்த கட் பாக்டீரியா கொடுத்து நல்ல ஆக்டிவிட்டி வர வைக்கலாம். தென் இட்ஸ் எ சேஃப் தெரப்பி வித் வைட் அப்ளிகேஷன் த்ரூ அவுட் பெரினேட்டல் லைஃப். குழந்தைங்களை வளர்த்திக்கு ரொம்ப முக்கியம். ஃபீட்டல் மெட்டபாலிசம் குழந்தை கர்ப்பப்பையிலேயே கருவிலேயே இந்த குழந்தைங்களுக்கு நம்ம நல்ல மெட்டபாலிசம் கொடுத்து வைக்கலாம். அம்மா நல்லா சாப்பிட்டு அம்மாவுக்கு இந்த ப்ரோபயோட்டிக்லாம் சில சமயம் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. கொடுத்து வேணும்னா கொடுத்துட்டு அவங்களுக்கும் அவங்க டைஜஷன் சரியில்லைன்னா அவங்களுக்கு ஆக்சுவலாக இந்த பாக்டீரியாலாம் உயிரினங்கள்லாம் கிடைக்கிறது. இப்போ இந்த லைவ் பாக்டீரியாவே சாப்பாட்டில் கிடைக்குது, அதை சாப்பிட சொல்லி அவங்கள சரி பண்ண சொல்லலாம். தென் நம்ம இது பத்திரம் பத்தாது, இன்னும் வி ஹாவ் டு டூ லாட் ஆஃப் ஸ்டடிஸ் டு ஃபைண்ட் அவுட் மோர் நம்பர் ஆஃப் பாக்டீரியா அண்ட் இன்ஆக்ட் ரெகுலேஷன் டு கேரண்டி த சேஃப்டி ஆஃப் த வீக்கஸ்ட் பாப்புலேஷன். இன்னும் ஏழைகளோ இன்னும் உடம்பு வெள்ளிசா ரொம்ப விதமான ஸ்டடிஸ் பண்ணி இந்த பாக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணி நல்ல பாக்டீரியாவை உண்டு பண்ணலாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். இந்தியாவில் அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, நிறைய கேசஸ் நிறைய இருக்கு. தென் நல்ல ஆரோக்கியமான முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு இப்பெல்லாம், மலமாற்று சிகிச்சை, ஃபீக்கல் மைக்ரோபியல் டிரான்ஸ்பிளான்டேஷன், FMT. நல்ல ஆரோக்கியமான மனுஷங்கள்டேருந்து நல்ல மனிதர்கள்டேருந்து அவங்களோட மலத்தை எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் பார்ப்பாங்க. அவங்கள வந்து நல்ல ஆர்கானிசம், நல்ல ஆர்கானிசம் நான் சொன்ன பாக்டீரியா பேர்லாம் நிறைய பேர் இருக்குது, அதெல்லாம் சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அதனால் நிறைய பாக்டீரியா பேரோடு இருக்குது. அந்த பாக்டீரியாக்கள் தான் இது நல்லா இருந்ததுன்னா உடம்புல நம்மளுக்கு ரொம்ப வியாதி வராதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமான மனுஷர்கள்லேருந்து இந்த மலத்தினோட மைக்ரோப்ஸ், மைக்ரோப்ஸ்னா நான் சொன்ன உயிரிகள், ஃபங்கஸ் வைரஸ் பாக்டீரியா அல்பா அமீபா எல்லாம் அதுலேருந்து அது அவங்கள்ட்டேருந்து கொஞ்சம் எடுத்து எந்த வியாதி ரொம்ப குடல் வியாதி, அழற்சி வியாதி, அல்சர் வியாதி, குடல் அல்சர், பெருங்குடல் அல்சர், பெருக்கு நான் சொன்னேன் இல்லையா பாலிப் இருக்குன்னு, அது மாதிரி ஒவ்வொரு பெருங்குடல் அடிக்கடி புண்ணாய் சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் மோஷன் போயிட்டே இருப்பாங்க, சில பேர் எப்போ பார்த்தாலும் கான்ஸ்டிபேஷனோடய இருப்பாங்க. ஸோ உள்ள எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும், மோஷன் போச்சு எனக்கு எரியுதுமாம்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மைக்ரோ நல்ல எப்போ பார்த்து வந்து தீர்க்க முடியாத வியாதி, நாங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் சில சம்டைம்ஸ். ஸோ இதெல்லாம் லைஃப் லாங்காக மாத்திரை சாப்பிட வேண்டிய வியாதி. அவங்களுக்கு வந்து அந்த இப்போ நல்ல ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. ஆரோக்கியமான மனுஷங்கள்ட்ட வந்து மலத்தை கொஞ்சம் எடுத்து நல்லா அதை ஐசோலேட் பண்ணி அந்த மைக்ரோப்ஸ் அந்த அது மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அந்த மைக்ரோப்ஸ் இருக்கிற சொல்யூஷன் என்கிட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மலம் வியாதி உள்ளவர்களோட மலத்தில் ஐ மீன் குடல்ல செலுத்திடணும். செலுத்திட்டு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே அது நம்ம நல்லா சாப்பிட சாப்பிட அது வளர ஆரம்பிக்கும். அவங்க வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான உயிரிகள் அவைய வந்து அந்த நல்ல நல்ல மனுஷன்ட்டு வந்திருக்கு நம்மளுக்கு. அவங்க வந்து என்ன அந்த அந்த குடல் உயிரிகள் என்ன பண்ணுதுன்னா இந்த வியாதியுள்ள குடலை வியாதியை சரி பண்ணி குடலை ஆரோக்கியமாக வைக்கும். இது முக்கியமாக வந்து இப்போ முக்கியமான ஒரு வியாதி இருக்குது, கிளாஸ்ட்ரிடியா டிஃபிசில் இன்ஃபெக்ஷன் ஒன்று இருக்குது. இது ஒரு பயங்கரமான தொற்று நோய். இது
ஒருத்தருக்கு டைரியா வந்து இந்த காலரா மாதிரி டைரியா வந்ததுன்னா போயிட்டே இருக்கும், இல்லாட்டா ஒரேடியா கான்ஸ்டிபேஷன் வந்துடும். ஸோ இந்த கிளாஸ்ட்ரிடியா டிஃபிசியன் பாக்டீரியா ஐசோலேட் பண்ணலாம் மைக் மோஷன்ல. இந்த வியாதி இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த பாக்டீரியாவை கொல்ல முடியாது, என்ன நாங்க மருந்து கொடுத்தாலும் அது போகாது. அப்ப என்ன பண்ணலாம், இந்த எஃப்எம்டி பண்ணிடலாம், ஃபீக்கல் மலமாற்று மலமாற்று சிகிச்சை அறுவை, அறுவை இல்லை மருந்து தான், மருந்து மருந்து சிகிச்சை தான். ஸோ மலமாற்று சிகிச்சை வழியா இந்த வியாதியை நம்ம சரி பண்ண முடியும். இதே மாதிரி இந்த எல்லாமே இந்த பாக்டீரியாவோட நன்மையை கருதி தான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது வந்து இன்னும் பல ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மலமாற்று சிகிச்சை மூலமாக நம்ம பாக்டீரியா உள்ள செலுத்தி என்னென்ன வியாதியெல்லாம் சரி பண்ணலாம்னா, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், ஐபிடி, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், பவல் வந்து குடல் வந்து புண்ணாயிட்டே இருக்கும், அழற்சி, அதுமாதிரி இரிட்டபிள் எப்போ பார்த்தாலும் குடல் ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். அது கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா உடனே மோஷன் போயிடும், நல்லா சாப்பிடாட்டி பசி எடுக்கும், நல்லா சாப்பிட்டா திருப்பி உடனே வாந்தி வரும். இந்த மாதிரி அது உடம்ப அந்த குடலை கெடுத்து விட்டுட்டே இருக்கும். அவங்க சாப்பிட்ட மாதிரியும் இருக்காது, சாப்பிடாத மாதிரியும் இருக்காது, ஆனால் கான்ஸ்டண்டாக ஒரு பெயின், மூஞ்சி எப்போ பார்த்தாலும் ஒரு கேஸ்ட்ராயில் ஃபேஸோடய இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த பவல் சிண்ட்ரோம், இந்த மலமாற்று சிகிச்சை ரொம்ப நல்லது. ரொம்ப ஒபிசிட்டி குறையாமல் இருக்கிறவங்க, குண்டா இருக்கிறவங்க குறையவே முடியல, என்ன பண்ணுறேன் என்ன பண்ணாலும் குறையலங்க இருக்கும், இது ஒரு சின்ன சிகிச்சை அளிக்கலாம். லிவர் ப்ராப்ளம் ரொம்ப சிரோசிஸ் லிவர், ரொம்ப குடிச்சு குடிச்சு கெட்டு போன லிவருக்கெல்லாம் நல்ல பாக்டீரியா கொடுத்து குறைக்க வைக்கலாம். தென் டயபிட்டிஸ் கூட இது ரொம்ப நல்லது, ஏன்னா இன்சுலின் கண்ட்ரோலை வந்து இன்சுலின் வந்து நல்லா சுரக்க வைக்கும். ஆட்டிசம்க்கு ரொம்ப நல்லதுன்னு இது ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இது கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மலம் நம் உயர் குடல் உயிரிகள் நம் உடலில் இருந்து பலவித நன்மைகளை செய்கிறது, தீமைகள் குறைவு, நன்மைகள் செய்யறதுனால நம்ம இவங்களை நல்லபடியாக நம்ம வாழ வைக்கணும், அவங்க அந்த உயிரினங்கள் நம்மளை நல்லா வாழ வைக்கும். இதுதான் என்னோட பெரிய முக்கியமான செய்தி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது இது மட்டும் போருமா, இது மட்டும் நான் சாப்பிட்டுட்டே இருந்தால் போருமா டாக்டர்னா, போராது. ஏன்னா தே ஆர் நாட் ட்ரக்ஸ், அதுங்க வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது. நம்ம ஃபிசியலாஜிக்கலாக நடக்கிறது வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறோம், அது கண்டுபிடிச்சதுனால நம்மளால ஏதோ பண்ண முடியுது. ஆனால் கன்வென்ஷனல் தெரப்பி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டாக்டர்கிட்ட போயிடுது, மருந்து சாப்பிட வேண்டியது, அதுக்கு வேணுங்கிற இன்ஜெக்ஷன் போட்டுக்க வேண்டியது, ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது, கீமோ தெரப்பி, ஆல்டர்னேட் தெரப்பி எடுக்க வேண்டியது, ஆட்டிசத்து வந்து சாப்பிட வேண்டியது, மூளை வியாதிக்கு என்னென்ன மருந்து கொடுக்குறாங்களோ அதெல்லாம் சாப்பிடணும், அதெல்லாம் முக்கியம். ஆனால் இந்த இந்த உயிரினங்கள், இந்த உயிரிகள், இந்த பயோம், கட் பயோம், இவங்களை அவங்களோட பிசியாலஜியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா தே கேன் ஹாவ் தே கேன் ஆக்ட் அஸ் அன் அட்ஜுவன்ட், உதவி பண்ணணும் நம்மளோட, அவங்களாம் நம்மளோட முக்கியமான செக்ரட்டரி அசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளோட கன்வென்ஷனல் தெரப்பிக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்டை கொடுப்பாங்க. சீக்கிரமாக நம்ம மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும், பெரிய பெரிய கேன்சர் நோய் அதெல்லாம் வராமல் பார்த்துக்கும், அழற்சியான இடத்தெல்லாம் அது சரி பண்ணிவிடும், க்யூர் பண்ணிவிடும். ஸோ இது வந்து நம்ம முக்கியமான செய்தி என்னென்னா, வெரி இம்பார்ட்டண்ட் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆல் இம்பார்ட்டன்ட் டிசீசஸ் ஆஃப் தி கட் இஸ் மைக்ரோப். அட் த சேம் டைம் வியாதின் டிசீஸ் எஸ்டாப்ளிஷ் டிசீஸ்க்கு தே ஆர் நாட் த ட்ரீட்மெண்ட், தே ஆர் ஓன்லி அட்ஜுவன்ஸ், தே ஆர் ஓன்லி அசிஸ்டிங் அசிஸ்டிங் லைவ் ஆர்கானிசம், லைவ் ஆர்கானிசம். ஸோ நம்ம அவங்களை கூட அந்த 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 உயிரினங்களை கொடுத்து நம்ம உடலை காப்பாற்றிக்கலாம். தவிர இதையே சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் லாக்டோபசியில் சாப்பிட்டுக்கிறேன், நான் கொஞ்சம் ப்ரோபயோட்டிக் சாப்பிட்டுக்கிறேன், நான் கொஞ்சம் லாக்டோபி சாப்பிட்டுக்கிறேன்னு சாப்பிட்டுட்டு அதிலே இருக்க முடியாது. ஸோ வி ஹாவ் டு கெட் அவர் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ஃபார் அ ப்ராப்பர் டிசீஸ் கண்டுபிடிக்கணும். இந்த உயிரினங்களும் கண்டுபிடிச்சு எது குறைவாக இருக்கோ, எது நல்ல பாக்டீரியாவை கண்டுபிடிக்க முடிஞ்சால் நல்ல பாக்டீரியாவை கொடுத்து நம்ம அந்த குடலை நல்லபடியாக வேலை செய்ய வைக்கலாம். ஸோ இது மாத்திரம் பத்தாது, இன்னும் நல்ல உயிரினங்கள், இந்த மாதிரி உயிர்கள் நிறையா இருக்கு நம்ம உடம்புல. இந்த குணமான நன்மை தரும் குணங்களை நம்ம உள்ள புகுத்தி ஆரோக்கியமான உணவை உண்டு சுகாதாரத்தை பேணி காத்து ஆரோக்கியமான வாழ்வு வாழ வழி செய்வதே நமது இனிமே வர முக்கியமான குறிக்கோளாக இருக்கும் என்று நம்ம நிச்சயமாக சொல்லலாம். இதனால பல கெமிக்கல்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணலாம், பல வேண்டாத ட்ரீட்மெண்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணலாம். நல்ல உயிரிகள் நம்ம நல்லா வளர்த்தா அதுங்க நம்ம நல்லா வளர்க்கும். இதுதான் நான் சொல்ல வந்த மெசேஜ். இது வந்து புரிஞ்ச வரைக்கும் நீங்கள் சந்தேகம் தான் கேளுங்க, என் தெரிஞ்சது சொல்கிறேன். இது வந்து ஒரு முக்கியமாக எனக்கு முக்கிய வரைக்கும் ரொம்ப ஒரு குழந்தைக்கு நான் கொடுத்து பார்த்தேன், நான் ரொம்ப நாள் டைரியா டைரியான்னு வந்துச்சு. அந்த பாப்பாவுக்கு நான் என்ன பண்ணுறதே தெரில, அவங்க புரிய பீடியாட்ரிஷனாக போயிட்டாங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல், அம்மா நீங்கள் கை வச்சா போருமா, நீங்கள் நல்லா பண்ணுங்கம்மாம்பாங்க, அது மாதிரி பண்ணி விட்ருக்கேன். அப்புறம் அந்த லாக்டோபி கொடுத்து ஒரு ப்ரோ பிஃபிலாக்கும் 100 மாத்திரையும் கொடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை கண்ட்ரோல் ஆகி பின்னால் அவங்க நல்லா ஆனாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இது, எல்லாரும் இருந்து கவனிச்சதுக்கு ரொம்ப நன்றி. போர் அடிச்சுட்டேன் சார், தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாரும் கைதிடலாம் மேடம்க்கு, முத்து சார் வரல பாத்தீங்களா, ஆஸ் யூஷுவல்.
யாரு? முத்து சார், ராமு சார் வரல. ராமு சாரா? ரொம்ப அருமை மேடம். அதாவது சும்மா கட 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 ஜெனரல் அவுட்லைன் தான் சார். இதுக்கு உள்ள போனீங்கன்னா ரொம்ப நிறைய இருக்கு சப்ஜெக்ட். ஒவ்வொரு கட கட டாக்டரை கட. பத்தி நிறைய பேசலாம். ஆ அது அந்த டாக்டர் நிறைய சொன்னாரு, அதெல்லாம் என்ன சொல்ல முடியல. சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பேர் சொல்லி பாக்டீரியா சொன்னாலும் எங்களுக்கு தெரிஞ்சது ஒரே பாக்டீரியா மட்டும்தான். பாக்டீரியா, ஃபங்கஸ், அல்பா, அமீபா, எல்லாமே நீங்க என்ன உயிரியர்கள். சொன்னாலும் மேடம், நான் எங்க மண்டையில வந்து ஓ பாக்டீரியான்னு மட்டும் தான் தெரியும், தவிர வேற எதுவும் தெரியாது. பாக்டீரியா பிச்சு பிச்சியா இருக்கு சார். அது ராட் பாக்டீரியா, அதுலயே ரவுண்ட் ரவுண்டா காக்கை பாக்டீரியா, அதுலயே புள்ளு புள்ளியா இருந்து வைரஸ் பாக்டீரியா, அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் பேர் இருக்கு. நிறைய அதுதான் ஆர்கானிசம்ஸ் இருக்கு. நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது எக்கச்சக்கமான பேர்லாம் சொன்னீங்க. இனிமேல் நாங்க இன்னொரு கிளாஸ் படிச்சாதான் அதெல்லாம் கொஞ்சமாச்சும் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆனா இந்தோனேஷியா அருமையான, இருக்கான்னு கேப்பீங்களா? இல்ல மிக ஒரு அருமையான செய்தி கொடுத்தீங்க, தகவல் கொடுத்தீங்க. எப்படி நம்ம வயிறை பாதுகாத்துக்கணும், எவ்வளவு தூரம் ஜாக்கிரதையா இருக்கணும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன சிம்டம்ஸ் வந்தா நம்ம என்ன கவனிக்கணும், இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையா கொடுத்தீங்க. கேன்சருக்கு கூட இந்த இந்த வகையான பாக்டீரியா இருந்தா தான் இது கேன்சர் வரும்ன்றது சொல்றீங்க பண்ணீங்க. அது வந்து ஒரு இதெல்லாம் இந்த செய்தி கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாம் எங்களுக்கு அது அந்த கண்டிஷனிங் கண்டிஷன்லாம் தெரியாது இல்லையா. நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க. அதே வயிறு மாதிரி லிம்போமாக்கு சைக்ளோபிளாஸ்மிக் வேலை செய்யாம படுறதும் ஒரு பாக்டீரியா, ஒரு ஆர்கானிசம் தான். அதனால வயிற்றுக்கு வந்து நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றது ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி சைக்கலாஜிக்கலாகவும் நம்ம வந்து ரொம்ப பாதிச்சாலும் இது பிரச்சனைகள்லாம் வயிற்றுல நம்ம கை வைக்கோன்றது உண்மை. அது கனெக்ஷன்ஸ் தான் இப்போ பார்த்தோம் நம்ம. ஒன்று கனெக்ஷன் இருக்கு. ரொம்ப நன்றி மேடம், ஒரு அருமையான டாக் தேங்க்யூ கொடுத்தீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. பார்ப்போம் வேற யாராச்சும் பேசுவது. நாராயணன் சார் வாங்க பேசுங்க. வணக்கம் மேடம், ரொம்ப தேங்க் யூ சார். அற்புதமாக சொன்னீங்கன்னா. ஐ வாஸ் மச் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் டாபிக். ஆக்சுவலாக கட் ஹெல்த் வந்து, யோகால இன்க்ரீஸ் பண்ணலாம் சார் ஆமாம் பாக்டீரியாவை. ஆமாம் ஆமாம், அது நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ரொம்ப அற்புதமாக, ரெண்டே எனக்கு ஒரு ரெண்டே ஒரு சந்தேகம். இந்த ஒபிசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி ஒரு ரெண்டு பாக்டீரியா சொன்னீங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு நிமிஷம் இருக்கேன், நான் குளிச்சு வச்சேன். ஒபிசிட்டி இல்லாதவங்களுக்கு அந்த பாக்டீரியா நிறைய இருக்கு சார். அதாவது ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு அந்த பாக்டீரியா குறைவா இருக்கு. கிறிஸ்டன் செனேலிசியா அப்படிங்கிறது வந்து ஒபிசிட்டியை உண்டு பண்ணுறதா? அது ஒபிசிட்டி குறைக்கும் அது ஒல்லியா இருந்தோம். இருக்கிறவங்கள்ட்ட, அது உங்கள்ட்ட இருக்கும். அது இதோட சொல்லி ஆக்கர்மேன் ஏதோ ஒன்று சொன்னீங்களே, அக்கர்மேன் வந்து ஜாஸ்தி பண்ணும் உடம்ப. அது இப்போ இருந்தால் ஜாஸ்தி அவர்கிட்ட பண்ணும். அது அது இப்ப நிறைய இருந்ததுன்னா சார் கிட்ட இருக்கிற உடல் பாக்டீரியா, குறையது கம்மியா இருக்கும், உடல் மேடம் அதிகமாகும். மேடம் சார் கிட்ட இருக்கிற பாக்டீரியா எடுத்து நம்ம உடம்புல சேர்த்துனா நம்மளாம் ஒல்லிடுவோம். வந்துடலாம் சார், கடைசி நம்மளும் வழி இருக்கு, நல்ல வழி முன்னாயிடுவோம். சொல்லிருக்கீங்க மேடம். இல்ல இல்ல, இப்ப எனக்கு என்னன்னா மேடம், இப்ப எனக்கு டவுட் என்னன்னா, இப்ப இந்த ஒரு பாக்டீரியா இருந்தது அப்படின்னா ஒபீஸ் ஆக மாட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா. ஆமா, இப்ப இந்த பாக்டீரியா நம்ம உண்டு பண்ணி அது மாதிரி உண்டு பண்ண முடியுமா அந்த பாக்டீரியாவை? முடியும் முடியும். அது ஹெல்த்தி ஹெல்த்தி மேன் இருக்கார் இல்லையா, நார்மல் ஸ்ட்ரக்சரோட, நார்மல் பிசிக்கோட இருக்கார் இல்லையா, நார்மல் வெயிட்டோட, அவரோட மலத்துல இந்த பாக்டீரியா எல்லாம் இருக்கும். அதை ஓஹோ, நம்ம ஐசோலேட் பண்ண முடியும். கெமிக்கல் லேப்ல, ஃபார்மசிக்கல் லேப்ல வந்து ஐசோலேட் பண்ணி அதோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும். அந்த பாக்டீரியா எக்ஸ்ட்ராக்ட், அந்த நான் குழுன்னு சொன்னேன் இல்லையா, குரூப், அந்த குரூப் ஆஃப் ஆர்கானிசம் வந்து அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு மலத்து வழியா செலுத்துவாங்க, இல்ல பாக்டீரியா சப்ளிமெண்ட் மாதிரி பண்ண, கேப்சூல் மாதிரி பண்ணி கூட சாப்பிடலாம், இப்போ இப்ப அனுப்பலாம். இந்த ஒபிசா இல்லாதவங்களுக்கு வந்து அந்த பாக்டீரியா இருக்கு. அந்த பாக்டீரியா எப்படி வெளியில போகுது? வெளியில போனா தப்பு இல்லையா? வெளியில அது அது பேஷண்ட்டுக்கு போ, வெளியில போறது வந்து நார்மல் தானே. சில பாக்டீரியா மெட்டபாலைஸ் நார்மல். ஆகி வெளியில தானே ஓஹோ, போகணும். அது வரும். அதோட டைஜஷன் எப்படி நம்ம சாப்பாடு வெளியில தர்றோமோ, அது மாதிரி வேண்டாத பாக்டீரியா இருக்கிற கெமிக்கல்ஸ் வெளியில தள்ளும். ஓஹோ அது ஓஹோ, ஒண்ணு அந்த பேஷண்ட்க்கு, அதனால வெயிட் குறைஞ்சிட்டே எல்லாம் போகாது. சரி அந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் அதோட சரி உடம்புல, சரி. அவனோட ஜீன் இப்போ படி இந்த அந்த ஒபிசிட்டியை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்குறேன். இருக்கு சார். இந்த நல்ல ஒல்லியா இருக்கிறவங்கள்ட்ட ஒல்லியா இது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கு. பருமனா இருக்கிறவரோட பாக்டீரியா மலத்துல இருந்து பாக்டீரியா எடுத்து ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு செலுத்தினோம்னா அவங்க சீக்கிரமா குண்டாயிடுறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒல்லியா இருக்கவங்க பேட்டரியா எடுத்து குண்டா இருக்கவங்கள்ட்ட செலுத்தி நான் ட்ரை பண்ணல. குண்டா இது அது இன்னும் பண்ணல. குண்டா ஓ இருக்கிறவங்க பாக்டீரியா இருந்து எடுத்து இன்னும் ஒல்லியா இருக்கவங்க, ஏன்னா இன்னும் குண்டா இருக்க முடியாது இல்ல, அவங்க வேண்டாம் இல்ல, அவங்க தான் குண்டாயிட்டாங்களே, அவங்களுக்கு இன்னும் குண்டா இருக்கணும். ஸோ சார், குண்டா இருக்கிறவங்களோட பாக்டீரியா எடுத்து ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க கொஞ்சம் நல்ல ஃபாஸ்டாவே இம்ப்ரூவ் ஆறாங்க. ஓஹோ, அது ஸ்டடி வித் டீடைல்ஸ் எல்லாம் இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த வைசி வருஷா ட்ரை பண்ணல இன்னும் ஒல்லியா இருக்கவங்க. ஆமா, ஓஹோ, அவசியம் இல்லைன்னு விட்டுருக்காங்க. இதுதான் முக்கியம் இல்லையா, எல்லாரும் என் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுதானே சொல்றாங்க ஒல்லியா இருக்கிறவங்க எல்லாம்.
பட் குண்டா இது இருக்கேன், யாரும் என்னை வெயிட் இன்க்ரீஸ் பண்ண சொல்லவே மாட்டாங்க, அவங்களே ஃபீல் பண்றாங்க எனக்கே காம்ப்ளெக்ஸ் ஓட இருக்காங்க, என்னை இல்ல எப்படி இல்ல மேடம் குறைக்கிறீங்கன்னு தான் கேக்குறாங்க. இப்போ வந்து உணவு பழக்கம் மூலம் இந்த பாக்டீரியா எல்லாம் நம்ம எய்தர் குறைக்கிறதோ கூட்டுறதோ செய்ய முடியுமா? முடியும், அதான் சொன்னேனே, நல்ல நல்ல உணவு, ஃபைபர் டயட், அதான் சொன்னீங்க. ஜீனிக்கு ப்ரீபயாட்டிக் இதுலாம் இருக்கு சார். ஆப்பிள், நான் ப்ரீபயாட்டிக் பத்தி சொல்லல, ப்ரீபயாட்டிக்ங்கிறது வந்து ஃபுட் ஃபார் தி பாக்டீரியா, ப்ரோபயாட்டிக்ங்கிறது வந்து ஃபுட் ஸ்டஃப் விச் ஆல்ரெடி கண்டெயின்ஸ் லைவ் பாக்டீரியா. ஸோ ப்ரோபயாட்டிக் சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லது, ப்ரீபயாட்டிக் சாப்பிட்டா பாக்டீரியாவுக்கு நல்லது. ஓஹோ அப்ப நம்ம ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும், வெறும் ப்ரோபயாட்டிக்கா சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை, நம்ம ஆர்கானிசம் உள்ள தள்ளி தள்ளி பிரயோஜனம் இல்லை, உள்ள இருக்கிற பாக்டீரியா, அந்த தள்ளின பாக்டீரியாவுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு ப்ரீபயாட்டிக் சாப்பிடணும். ப்ரீபயாட்டிக் எதில் இருக்கு மேடம்? ப்ரீபயாட்டிக் ஃபுட் தட் சப்ளிமெண்ட் தட் கண்டெய்ன்ஸ் லைவ் மைக்ரோஆர்கானிசம் சப்ளிமெண்ட் கண்டெய்னிங் மருந்துங்க. என்ன என்னென்ன ஃபுட்டு மேடம்? ப்ரீபயாட்டிக் வந்து ஆப்பிள், பனானா, ஃபைபர் டயட்டு, அஸ்பார்கஸ், வாழைப்பழம், பூண்டு, ஓட்ஸ், ஆலி ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, பருப்பு வகைகள், ஓட்ஸ், இதிலெல்லாம் ஓஹோ ப்ரீபயாட்டிக் இருக்குது, இதெல்லாம் பாக்டீரியாவுக்கு சாப்பாடு. ஓகே ப்ரோபயாட்டிக் வந்து கிம்ச்சி, யோகர்ட், யோகர்ட்டு, பிக்கிள்ஸு, ஆல்ரெடி ஃபெர்மெண்டட் ஆன ஸ்டப் சாப்பிட்றோம்ல, உறைஞ்சி ஆல்ரெடி, அது பேர் என்ன சொல்றது, தோய்ந்த உணவுகளா, கர்டுனா ஆல்ரெடி பாக்டீரியா ஆயிடுது, ஃபெர்மெண்டட் அதெல்லாம் ரெடி ஃபுட்ஸ்லாம். பாக்டீரியா, அதெல்லாம் உள்ள நம்ம அனுப்பினோம்னா ப்ரோபயாட்டிக் நல்லா வளர ஆரம்பிக்கும், அது வந்து பாக்டீரியா உள்ள லைவாகவே அனுப்புகிறோம். ப்ரீபயாட்டிக் வந்து நம்ம ஃபுட்டு அனுப்பிச்சு பாக்டீரியாவை வளர வைக்கிறோம். ஓ, இந்த அதெல்லாம் ப்ரோபயாட்டிக் உள்ள ரெண்டு வந்து பாக்டீரியா இருக்கு. இதுல ப்ரோ ப்ரோபயாட்டிக் ப்ரோல இருக்கு, ப்ரோ வந்து லைவ் பாக்டீரியா, இருக்கு. ப்ரீ வந்து சக்தி தான், சக்தி ஓ கொடுக்குறோம், ஃபைபர் டயட் கொடுக்குறோம், ஓட்ஸ் சாப்பிட்றோம், அதில் இருக்கிற சக்திகள், அதில் இருக்கிற ஃபைபர் ஃபைபரும், அதில் இருக்கிற ப்ரோட்டீனும் உள்ளே இருக்கிற பாக்டீரியா வளர வைக்கும். சரி, இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இப்போ ஃபர்மெண்டட் ஃபுட்டில் வந்து ப்ரோபயாட்டிக் நம்ம அனுப்புகிறோம் இல்லையா, ஆமாம், இந்த கொஞ்சம் டூ மச் ஃபர்மெண்டட் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் தயிர் டூ வந்து மச் ரொம்ப வந்து பிடிச்சி வில் போகுது. கம் வில் பிகம் எஜெக்டட், வாந்தியில் வந்துடும், இல்லை மோஸ்ட் ஓஹோ வேண்டாம் அது பாக்டீரியா மோஷனில் போயிடும், சரி பட் சரி நம்ம சரி. கட்டு பூரா நல்ல பாக்டீரியா வந்துச்சுன்னா உடம்பு நல்லா இருக்கும். அப்போ இன்னும் கேர்டு ரொம்ப தினம் புளி. கொஞ்சம் சாப்பிட்டா தப்பு இல்லை, அதே மாதிரி சீஸ் சாப்பிடலாம், கேரட், சீஸ் ஓல்டு சீஸ் இல்லாட்டி நம்ம காட்டேஜ் சீஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா அதில் பாக்டீரியா இருக்கு இந்த நம்ம ஃப்ரிட்ஜில். ஓவரா புளித்த மாவு இருக்குல்ல நம்ம தோசை மாவு, அதான் தான் தோசை நல்லது, இட்லி நல்லதுன்றோம், இல்ல இல்ல ஓவரா புளிச்சிருக்கு, ரொம்ப புளிச்சது இல்ல. அது ரொம்ப ரொம்ப புளிச்சதுன்னா பாக்டீரியாவுக்கே தாங்காது, அந்த பாக்டீரியாவே அசிடிட்டியில் வந்து அந்த புளிப்புல வந்து செத்து போயிடும், ஓ லைவாக கரெக்டான அதான் 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 மெட்டபாலிசத்தில் அது நல்லா இருக்கும், ஓகே ஓகே. கரெக்டான மெட்டபாலிசம், நல்ல கரெக்டான டெம்பரேச்சர், கரெக்டான ஃபெர்மெண்டேஷன், கரெக்டான சூழ்நிலையில் அந்த பாக்டீரியா லைவாக இருக்கும், அப்போ சாப்பிடணும். புளிச்ச பாக்டீரியாவும் டேஸ்ட் இல்லாத பாக்டீரியாவும் சாப்பிட்டா ஆல்ரெடி செத்த பாக்டீரியா தானே, அது அதான் அதனால அதான் எந்தவித ஓகே நன்மையும் இல்லை, ஒருவேளை அது வந்து கெட்ட பாக்டீரியா வளர வச்சு நம்மளை வந்து வாந்தி எடுக்க வைக்கும், ஓகே ஓகே. தேங்க் யூ அதனால வயிறு தேங்க் யூ. மந்தமாயிரும், உப்புசம் வரும். ஓகே மேடம், தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச் மேடம், அப்போ தேங்க் யூ தேங்க் யூ. அருமையான கேள்வி, அமிதா மேடம் வாங்க பேசுறீங்களா? வணக்கம் அம்மா, ரொம்ப மேடம் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப அழகா பேசுனீங்க நிறைய இடையில சிறுகேள்விகளாம், சார். நிறைய மாதிரி அழகா இல்ல தமிழ் அலமேல் பேசலைன்னாலும் மேடம் பச்சை கிட்ட தமிழ் ஒரு தான் பொசுக்க. அலமேல் மேடம் கிட்ட ஒரு டவுட், நிறைய சிரிக்கிறதுக்கு எல்லாம் என்ன பாக்டீரியா மேடம் நிறைய சிரிக்கிறதுக்கெல்லாம்? வடிவேல் காமெடி பார்க்கணும் சார். இப்ப வந்து வடிவேல் காமெடி. நம்ம இவங்க சொல்லும் போதே நிறைய நமக்கு இடையில நகைச்சுவையாதான் இருந்தது, இடையில இடையில நீங்க கொஞ்சம் அப்படியே கொடுத்துக்கிட்டே வந்தீங்க, இந்த சக்கரை பொங்கல்ல முந்திரி பருப்பு மாதிரி இடையில இடையில அது வந்துகிட்டே தான் இருந்தது. இந்த நீங்க அந்த புளிச்ச மாவு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்பவே சிரிப்பு வந்தது, அதுவே அதை கொன்னுடுமே, அந்த புளிப்பே அதை கொன்னுடுமேன்னு சொல்லும் போது ரொம்ப நகைச்சுவையா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, நம்ம வளர்க்கணும் வளர்க்கணும் அப்படின்னு நீங்க வந்து ஒரு ஒரு பாக்டீரியாவை பத்தி சொல்லும் போதும் சொன்னீங்க, அதை எப்படி வளர்க்கறதுங்கிறது எனக்கு வந்து புரியவே இல்லை, அதை எப்படி ஒரு வளர்க்கறது ஒரு ஒரு கூண்டு கட்டலாம் மேடம், சார்? கூண்டு டெய்லி ஒன்று யோகர்ட்டு, கட்டினோம். ஆப்பிள், அதுவும் குழம்பு எல்லாம், பேலன்ஸ் டயட் சாப்பிடுங்க, அந்த பாக்டீரியா அழகா வளரும். எனக்கு அது வந்து எனக்கு எப்படி இன்னும் புரியல. ரெண்டாவது நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, ஆட்டிசத்துக்கு ஏதோ ஒரு மூணு பாக்டீரியா இல்ல உடம்புல, அந்த மூணு வந்து கொடுத்தோம்னா கொஞ்சம் அது வந்து கட் பிரெயின் மூளையை ஆக்டிவேஷன், கொஞ்சம் வளர்க்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க,
அந்த மூணும் எந்த மாதிரி பொருள்கள்ல இருக்கும், அது ஏதாவது மாத்திரைகளா கொடுக்கறதா, ஏன் இப்ப அதுக்கு எல்லாம் ஏதாவது கேட்ட? தனியான ஒரு ட்ரீட்மெண்ட்ன்னு இருக்குதா? ஏன்னா இப்பெல்லாம் இல்லைங்க. ட்ரீட்மெண்ட்ன்னு சொல்லிட்டு பணம் தான் நிறைய வாங்குறாங்களே தவிர சரியா பாக்குறது இல்லைங்கிற மாதிரி தான் நிறைய இடங்கள்ல என் தம்பியே நடக்குது. கூட்டிட்டு போய் காட்டி காட்டிட்டு வந்து ஒண்ணுமே டெவலப்மெண்டே இல்லை, அப்படியே தான் இருக்கான் அவன். அவனுக்கு வந்து மாத்திரையை கொடுத்து அவன் ரொம்ப அந்த கத்துறத வந்து அரைகட் குறைக்க, ஜாஸ்தி ஆகுது. அதை மட்டும்தான் பண்றாங்க. அந்த மாத்திரை சாப்பிடுறதுனால வாயெல்லாம் புண்ணாயிடுது அவனுக்கு, உடம்பு ரொம்ப இளைச்சு போயிடுது, ரொம்ப சோர்ந்து போறான். அப்படி மாத்திரையை கொடுக்குறாங்களே தவிர மற்றபடி வேற ஒண்ணுமே அவனுக்கு இல்லை அப்படின்னு. அவனுக்கு வந்து இப்ப 24 வயசாகுது அந்த பையனுக்கு. எப்படி அவனுக்கு ஆட்டிசம். ட்ரீட் கொடுக்கற, ஆட்டிசம் அவனுக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னுட்டு தெரியல. ஆனா அவனோட வேலைகளை அவன் வந்து செஞ்சுக்குவான், அந்த அந்த இதெல்லாம் அவனால முடியும். ஆனா வெளியில எல்லாம் இப்போ வந்தா இருக்க முடியல, அவனால வெளியில எல்லாம் வந்தா அவனால இருக்க இல்ல, முடியல. முந்தைய விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கா அந்த ஆட்டிசம் சிண்ட்ரோம்லாம். நல்லா அதாவது படிக்கிறான்றீங்களே. குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியல, கொஞ்சம் பரவ, அதாவது கொஞ்சம் அதாவது ஒரு 1% 2% மாதிரி தான் குறையுதே தவிர குறையுது. ரொம்ப அதிகமா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. அந்த மாதிரி தான் இருக்கான். நான் சொன்ன பேட்டரி உடம்பு வந்து எல்லாம் நல்லா வளர்ந்துருச்சுமா அவனுக்கு, உடம்பு குழந்தை வந்து நல்லா நல்லா வந்துச்சு. வளர்ந்துட்டான். ஆனா அவனோட மனசு அந்த அளவுக்கு வளரல. அந்த உடல்ல அவனுக்கு ஏற்படுற மாற்றங்களால அவன் ரொம்ப சிரமப்படுறாங்கிறது தெரியுது. அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னுட்டு தெரியல. அந்த மாதிரி ஒரு அதாவது ரொம்ப அக்ரஸிவா இருக்கான் சில சமயங்கள்ல. அவனை எப்படி அதை சரி பண்றது அப்படின்னுட்டு புரியல. அந்த புரியாத ஒரு நிலையிலேயே தான் அவனை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உடம்பு வளர்ந்துருச்சு பாருங்க, உடம்புல இருக்கிற அந்த உறுப்புகள்லாம் வளர்ந்துருச்சு. அதை வந்து அவனுக்கு எப்படி அதை வந்து அதை என்ன பண்றது எப்படி பண்றதுன்னு எங்களுக்கும் அதை பத்தி ஒன்றும் புரியல. அவனும் அதை அதை ஏதோ கஷ்டப்படுறாங்கிறது மாத்திரம் தெரியுது, அது என்னங்கிறதும் எங்களுக்கு தெரியல. யாரு டாக்டர் மேடம்? சைக்கியாட்ரிஸ்டா ஃபிசிஷியனா? யாருமா டாக்டர் யாருன்னு கேக்குறாங்க. இல்ல டாக்டர்? ஃபிசி இல்ல. இல்லை டா என்ன ஸ்பெஷாலிட்டி அவரு? சைக்கியாட்ரிஸ்டா? அது சைக்கியாட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் அவங்க டேப்னாங்க. போனாங்க, சைக்காலஜிஸ்ட் போனாங்க, அப்புறம் நாட்டு மருந்து போனாங்க. சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனாங்களாம், சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போனாங்களாம், அப்புறம் வந்து நாட்டு மருந்து போனாங்களாம். அங்க நாட்டு மருந்து வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஃபிசியோவா ஸ்பீச் தெரப்பி, அப்புறம் வந்து அந்த அக்குப்ரஷர், அந்த பஞ்சர், அக்குப்பஞ்சரு, அக்கு அக்குப்ரஷர், பிரஷர். எல்லா ட்ரீட்மெண்ட்டும் தொடர்ந்து கொடுக்குறாங்க. இப்போ கூட கேரளால இருந்து ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்தாரு, டாக்டர்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் வந்து இந்த தலையில வைத்தியர் எல்லாம் தைலம்லாம் வச்சு மேலே இருந்து அந்த இது அப்படியே சொட்டுற மாதிரி வச்சு உடம்பெல்லாம் வாழை இலையில மூடி அவனை என்னமோ வேது கொடுக்கறதெல்லாம் எல்லாமே செஞ்சாங்க. என்ன செஞ்சாலும் அவங்கிட்ட பெருசா மாட்டீங்க. நம்ம ஒண்ணுமே இல்லை, அப்படிதான் இருக்கான் அவன். ஒரு சீனியர் சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்க மேடம். சரிங்கம்மா, கரெக்டா சொல்றேன். அதுட்டு இந்த ப்ரோபயோட்டிக் வில் ஹெல்ப், பட் நான் சொன்ன மாதிரி இது வந்து அட்ஜுவன்ஸ் தான், ஹெல்ப் தான் பண்ணும். இட்ஸ் நாட் த கரெக்ட் ட்ரீட்மெண்ட். ஆட்டிசத்துக்கு ட்ரீட்மெண்ட் வந்து மெதுவாக தான் வேலை செய்யும், கேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் உட்கார ஆகலாம். மாட்டான் அவன், ஒரு இடத்துல வந்து உட்கார மாட்டான், கொஞ்ச ஆமாம், நேரம் அது யாரையும் ஏற்பாடு பார்க்க ஸ்ட்ரெஸ். மாட்டான், நேருக்கு நேரா பார்க்க மாட்டான். இப்ப நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். இன்னும் கொஞ்ச ஆமா. நாள்ல நல்ல மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப இந்த பார்க்க டெபிசிட் பாக்டீரியா எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்து அமெரிக்கால சரி பண்ணிருக்காங்க. ஆட்டிசம்லாம் ஓ உயிரினங்கள்லாம் கண்டுபிடிச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கேப்சூலாவோ சிரப்பாவோ கொடுத்து சில குழந்தைங்களை ஏர்லி ஸ்டேஜ்லயே ஆட்டிசம்ல இருந்து வந்திருக்காங்க, வெளியில வந்திருக்காங்க. அது ஒரு பெரிய எஸ்ஸே இருக்கு, அதெல்லாம் நம்ம படிச்சோம்னா நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். அவங்க அவ்வளவு கண்டுபிடிச்சு, துல்லியமா கண்டுபிடிச்சு வாயில கொடுத்து தினமும் அலோவ் பண்ணி இந்த குழந்தைக்கும் நார்மல் குழந்தைக்கும் டிஃபரன்ஸை பார்த்து எப்படி அவன் ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ் ஆறான்லாம் பாத்துருக்காங்க. ஓ ஆனா சோ அதுதான் இப்ப எனக்கு, நான் அதை பத்தி தான் கேட்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நினைச்சேன். ஏன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. ஒரு கடல்குள்ளார தூக்கி போட்ட மாதிரி தான், எப்படி தப்பிச்சு வெளியில வர்றதுன்னு தெரியல. ஆனா ஸ்கூலுக்கு மட்டும் போறான், தினமும் அவனை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவாங்க, ஏபிசிடி எழுதுவான், 1, 2, 3 எழுதுவான், அதை தவிர வேற எதுவுமே எல்லா கிடையாது. ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ண சொல்லுங்க. இன்னும் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் வந்தா பாத்துருங்க. இன்னொரு சைக்கியாட்ரிஸ்ட் சரி, என்ன ஸ்கூல் நன்றி. போறான்? 29 வயசுல
அங்க எம்எம்டிஏ காலனியில ஒரு ஸ்கூல் ஒண்ணு இருக்குது, அந்த ஸ்கூல் பேர் என்னங்க? அங்க எம்எம்டிஏ காலனி எம்எம்டிஏ அண்ணா நகர். காலனி, அந்த ஸ்கூலுக்கு தான் போறான். அவன் அவனை விட பெரியவங்க எல்லாம் கூட அந்த ஸ்கூலுக்கு வராங்க. வராங்களாம், சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் வராங்க. நீங்க நல்ல விடாமுயற்சியோட எல்லாம் பண்றீங்க, டெஃபினட்டா நல்ல சான்ஸ் கிடைக்கும், வந்துருவான். தேங்க்யூ. நன்றி. ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப அழகான பேச்சு உங்க பேச்சு, ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நேரம் போனதே தெரியல, அப்படியே ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு காந்தம் மாதிரி இருந்தது உங்களோட பேச்சு, ரொம்ப தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி இருந்தது, நல்ல ஆர்வமா இருந்தது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ, நன்றி ரொம்ப நன்றி. ஸ்டீபன் சாருக்கும், ரொம்ப நன்றி. ஏன் மேடம், தேங்க்யூ. உங்களுக்கு பேசுறதுக்கு எங்களை எல்லாம் கேட்க வச்சீங்கல்ல சார், அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இவ்வளவு போய் கேட்டதே நாங்க தான் நன்றி சொல்லணும். எங்களுக்கு எதுவுமே அவர் தெரியல, முதலே சொல்லிட்டாரு. எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நீங்க இங்க வர்ற எல்லா விஷயங்களுமே நாங்க வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப நல்ல விஷயங்களா தான் இருக்கு, அதனால ரொம்ப தேங்க்யூ 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 தேங்க்யூ. சிவகுமார் சார் பேசுறீங்களா? வணக்கம் வணக்கம் டாக்டர், வணக்கம்மா. ரொம்ப அருமையா சொன்னீங்க, கட் ஃபீலிங். இரண்டாவது முறை சொன்னீங்க பாத்தீங்களா, இதுதான் உண்மையிலேயே இது இரண்டாவது முறை என்பது கரெக்டா பண்ணிருக்கீங்க. கட் ஃபீலிங் அதுல நான் ஸ்ரீமந்த் அறிவு பட்டாம்பூச்சியை பறக்கும், பயம் வரும், தேதி வரும், அடிக்கடி ஒண்ணுக்கு வரும், இது எல்லா உணர்வுகளையும் கொடுக்கணும் இந்த சிச்சுவேஷன்ல. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நல்ல பாக்டீரியா இருந்தா நல்லவங்களா இருப்பாங்க சார் உங்களை மாதிரி. அதாவது இந்த பிரச்சனை 70 வயசுக்கு அப்புறம் எனக்கு உடல் பிரச்சனை தான். ஒண்ணு எண்டோஸ்கோபியம் பண்ண, அப்புறம் வாய் வழியா விட்டு ஒரு மருந்து இது போட்டு குடல்ல ஆராய்ச்சி பண்ணாங்க, ரெண்டுமே பண்ணியிருக்கேன். முதல்ல எண்டோஸ்கோபி பண்ணாங்க, சின்ன சின்ன கட்டி இருந்தாங்க எடுத்தாங்க. என்ன சார் உங்க சவுண்ட் சரியா கேட்கல. ஓகே ஓகே ஓகே. எண்டோஸ்கோபியும் பண்ணாங்க, பயோஸ்கோபியும் பண்ணாங்க. 70க்கு அப்புறம் இந்த சின்ன சின்ன பிரச்சனை வயிற்று வயிறு சம்பந்தம் வந்துட்டே இருக்கு. கொஞ்சம் உப்போசம் வரும், இல்ல கான்ஸ்டிபேஷன் வரும். எண்டோஸ்கோப் எதுக்கு பண்ணாங்க சார்? வயித்துல அல்சரா? எண்டோஸ்கோப் எதுக்கு? வயிறு சரியா டாய்லெட் போறதுல டெய்லி பிரச்சனை இருந்ததால டைஜஷன் சரியில்லை. இதனால சின்ன கட்டி நல்ல சின்ன சின்ன கட்டி இருந்தது. அது என்ன கண்டுபிடிச்சாங்க? பயாப்சி எடுத்தாங்களா? பயாப்சி எடுத்தாங்க, பிரச்சனை இல்லைட்டாங்க. பயாப்சி எடுத்தாங்க, அதுல ஹெச் பைலோரி எல்லாம் இல்ல. இல்ல வாய் வழியா பார்த்தாங்க, பெரிய அடர்ச்சி எல்லாம் ஒண்ணு இல்ல. சாப்பாடு கொஞ்சம் கட்டல் பண்ணுங்க, சாப்பிட்ட பிறகு ஐடியெல்லாம் உட்காந்துடாதீங்க, சாப்பிட்ட பிறகு மூவ் பண்ணுங்க. ஒரு ஒரு 6 கிலோமீட்டர் ஒரு 1 நடக்கணும்னாங்க, அப்போதான் உங்களுக்கு சரிக்கும். சரிக்காம இருந்தா தான் இந்த ஐட்டம் சாப்பிட்டு சர்க்கரையை குறைக்கும். சர்க்கரை நோய் இல்லையே தவிர சர்க்கரை குறைக்க ஸ்டார்ச் நைட் கொஞ்சம் குறைவா தான் சாப்பிடணும் சார், பாக்டீரியா அப்பதான் ஆக்ட் பண்ணும் நல்லா. நைட் சாப்பாடு கொஞ்சம் குறைவா இருக்கணும். ஆமா அது நல்ல மோர் குடி சொல்லியிருக்காங்க, நல்ல சொன்ன ப்ரீபயாட்டிக் போட்டு சாப்பாடு சாப்பிடும், பேலன்ஸா சாப்பிட்டு இருக்காங்க. ரெண்டு பெரிய பிரச்சனை இல்லை, இருந்தாலும் குடல் தான் தொந்தரப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். குழந்தை பிறக்கிறப்பவே சொல்றாங்க, குழந்தை பிறக்கும் போதே அந்த குழந்தை வாயில மதனுடைய மன நீ சொன்னீங்களே மலமாற்று சிகிச்சை, மலமாற்று சிகிச்சையே குழந்தை பிறக்கிறப்பவே அந்த குழந்தை வாயில அம்மாவுடைய இதுகள்லாம் போறதுனால நல்ல நல்ல பாக்டீரியா வளருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ வாய் குழந்தை பிறந்த உடனே அந்த வாயில தொடச்சி எடுத்துடுறாங்க, அதெல்லாம் முழுங்கணுமா? குழந்தை முழுங்கினாதான் அது அந்த குழந்தைக்கு நல்ல பாக்டீரியா வளரணுன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் படித்தேன். ரொம்ப அருமை. இந்த குடலை பிரிச்சு பார்த்தா ஒரு 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 பிளே கிரவுண்ட் அவ்வளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கிற உடல் அமைப்பு அப்படின்றதெல்லாம் தகவல் இருக்கேன். நீங்க சொன்னதெல்லாம் அருமையான தகவல், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுமா. இந்த மலமாற்று சிகிச்சை ஒரு புதிய இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் இது ஒரு மெடிக்கல் கண்டிஷன் சொல்லியிருக்கீங்க,
ரொம்ப அருமையா பிரசன்ட் பண்ணீங்கம்மா. தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ 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 சார். அருமையிலம்மா. இந்த மலமாற்று சிகிச்சை வந்து ரொம்ப நாளா நடக்குது சார், எனக்கு பதிலாக நமக்கு தெரியாது, கேள்விப்பட்டேன் நமக்கு தெரியாது, அதுதான் விஷயம். நம்ம அதுதான் குழந்தைங்க பிறக்கிறப்பே இருந்து எழுதுறாங்க, குழந்தை பிறக்கிறப்பே அது ஒரு விதை நெல் மாதிரி, குழந்தை பிறக்கிறப்பே அந்த குழந்தை வாயில அந்த அம்மாவுடைய உள்ள போகணுமா, உள்ள போனாதான் நல்ல பேக்டீரியா செட்டில் ஆகுன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சது. தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 சார். அவங்களுக்கு மேடமோட வீடியோ கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அலமேல் மேடம், சாரி வேலமால் மேடம், வாங்க நீங்க பேசுங்க. வணக்கம்மா டாக்டர்மா, ரொம்ப சிறப்பா உங்களுடைய அம்மா இருக்காங்களா? இல்ல இல்ல, அவங்க வீடியோ கட் ஆயிட்டு வர, நான் கால் பண்றேன், நீங்க பேசு. இல்ல அவங்களுக்கு கேட்கணும்ல நம்ம ஆமா, முக்கியமா அவங்களுக்கு கேட்கணும். ஆமா வசந்தி மேடம் வாங்க. வணக்கம். வணக்கங்க. லேட் ஆயிடுச்சு, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, நான் வாக் போயிட்டு வந்தேன், அதுல லேட் ஆயிடுச்சு. ஓ சரிங்க சரிங்க சரிங்க. வாக் போறது ஒரு முக்கியமா வச்சுட்டு இருக்கேங்க, காலையில கட்டாயம் வாக் போயிடணும் அப்படின்ட்டு. ஓ ரைட், ஓகே, வெரி குட். ஆமா, எனக்கு லேட்டா எழுந்தனால லேட்டா வாக் போயிட்டேன். பேசிட்டு இருங்க, நான் ஃபோன் பண்றேன், உங்களுக்கு என்னாச்சுன்னு கேக்குறேன். ஆ பேசுங்க சார், பேசுங்க. ரொம்ப நல்லா பேசிருப்பாங்க, நான் மிஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஐயோ யோசிக்கிறோம் போகணும், சீக்கிரம் போகணும் அப்படின்ட்டு. அதான் முக்கியமா அந்த வயனா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அந்த வயிற்றுக்கோளாறு தானே உங்களுக்கு. நம்ம என்னதான் பார்த்து பார்த்து இருந்தாலும் சில வேலையில நம்மள அறியாமலே ஆயிருந்து பாருங்க. அது என்ன அதுதான் மேடம், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கரெக்டான டயட் எடுத்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றாங்க. அது நமக்கு தவிர்க்க முடியல இல்ல மாலதி, சில இப்ப ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறோம், ஏன்னா ஏதாவது கொஞ்சமாவது சாப்பிட மாதிரி ஆயிருது பாருங்க. வெளியில சாப்பிடும் போதுதான் நமக்கு எல்லா ப்ராப்ளமும் வருதுங்க. வெளியில நம்ம எப்ப சாப்பிட்டுட்டு வரோமோ அது அவங்க கண்டிப்பா கண்டிப்பா மேடம் கண்டிப்பா. நம்ம வீட்லயே பண்ணானா அது ஒண்ணும் இல்ல, ஆனா வெளியில கட்டாயம் சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் வந்துருது. அது காரணம் இன்னைக்கு அவங்க ஒவ்வொருத்தர் கொடுக்கற என்ன மட்டும் சொல்ல முடியாது மேடம். இன்னைக்கு நியூஸ்ல காமிக்கிறான், ஒரு ஹோட்டல்ல வந்து இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து அழுகி போனதை போட்டு சமைக்கிறாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தவங்க, அந்த கல்யாணத்துல இருந்து வேலுமா மேடம் பேசுறோங்க. அவங்க வேலுமா மேடம் பேசுங்க. வணக்கம்மா. ரொம்ப ரொம்ப அதாவது இன்னைக்கு தேவையான ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு நீங்க பேசுனது, ஏன்னா எல்லாத்துக்கும் நமக்கு இது இருக்குது. இப்போ நம்ம வெளியே அதான் இப்ப நீங்க வர்றதுக்கு முன்னால கூட சொல்லிட்டு இருந்தேன், நம்ம வெளியில போய் ஏதாவது சாப்பாடு ஹோட்டல்லையோ அல்லது திருமண வீடுகள்லயோ சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அது ஒரு நெஞ்சு எரிச்சல் எனக்கு எனக்கு வந்து வர்றத சொல்றேம்மா. ஒரு நெஞ்சு எரிச்சல் வருதுமா, அப்புறம் நான் வந்து சின்ன வயதுல இருந்தே காஃபி டீ குடிச்சதே கிடையாது, ஆனா பால் நல்லா குடிப்பேன். வீட்டுல பசு எல்லாம் இருந்தனால பால் நல்லா குடிப்பேன், ஆனா இப்ப பால் குடிச்சாலும் எனக்கு கொஞ்சம் நெஞ்சுல ஒரு எரிச்சல் வருதுமா, அதனால இப்ப பால் குடிக்கிறத நிப்பாட்டிட்டேன். ஆனா தயிர் எடுத்துக்கிறேன், மோர் எடுத்துக்கிறேன். வந்து அந்த ஒரு சில வேலைகள்ல இப்ப வெளியில ஒரு ரெண்டு தொடர்ந்து இப்ப ஒரு நாலு நாள் சென்னைக்கு இப்பதான் வந்துட்டு வந்தேன், இப்ப கொஞ்சம் இன்னைக்கு ஒரு சின்ன நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்குதுமா, இதுக்கு காரணம் என்னவா இருக்குமா? கேட்டாங்களான்னு தெரியலையே. வாங்க வாங்க மேடம், வர கரண்ட் கட்டாய் கட்டாய் வருதுன்னு நினைக்கிறேன். அதுதான் கொஞ்சம் நேற்றுக்கு இரவு கொஞ்சம் தாமதமா வந்து வரும்போது, காஞ்சிபுரத்துல இருந்து வரும்போதே நேரம் ஆயிட்டுது பாருங்க. வரும்போது கடையெல்லாம் எனக்கு பயமா இருந்தது, வேற என்னென்னவோ கடைகள் தானே ஓரமா இருக்குது. அப்புறம் ஒரே ஒரு கடையில மட்டும் அவன் பணியாரம் தான் வச்சிருந்தான், வேற எதுவுமே இல்ல, பரவாயில்ல அப்படின்ட்டு அதை தான் சாப்பிட்டது. எனக்கு கொஞ்சம் பிடிக்கல அது. அது மீண்டும் மீண்டும் பயன்படுத்துற எண்ணெயே பயன்படுத்துறது நம்ம வீட்டுல கூடாதுங்கிறாங்க. அத கொஞ்சமா பொறிக்கிறதா இருந்தா கூட கொஞ்சமா விட்டு பொறிச்சிட்டு அத வெளியில விட்டுறணுங்கிறாங்க. அந்த எண்ணெய் நீங்க
ஐயோ மிச்சப்படுத்தணுமே நினைக்காத, ஒன் நாட் டூ டைம்ஸ் பயன்படுத்தலாங்க. வீட்டுல செய்வோம் நம்ம, ஹோட்டல்ல செய்ய மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. ஆமா ஆமா, அவன் எப்படி செய்வான்? அதான், அதுவும் இந்த சின்ன கடைகள்ல வந்து பெரிய கடைகள்ல யூஸ் பண்ண என்ன இருக்கும் பாத்தீங்களா, அதை தான் வாங்கிட்டு வந்து பயன்படுத்துறானாம். இல்ல அது ஸ்டார் ஹோட்டல்ல யூஸ் பண்ணதை வெளியில விக்கிறான். அதுதான் 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 பயன்படுத்துறாங்க. கையில வந்து பழம் வச்சுக்கணும் மேடம். சரி சார், நேத்துக்கு நான் அந்த தப்ப பண்ணிட்டேன். எப்போ பழம் தான் நீங்க சொன்னீங்க, வாழைப்பழம் ஒரு அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கி வச்சுக்கணும். அப்புறம் வந்து இளநீ சாப்பிடலாம் வழியில வரும்போது. சரி 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 சரி, கையில பேரிச்சம்பழம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸிலி டு ஹேண்டில். நீங்க ஆப்பிள் வாங்கினா கட் பண்ணி சாப்பிடணும். சாப்பிட்டுக்கலாம், பசி யாத்திரைக்கு சாப்பிடலாம். ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். பணியாரம் பார்த்தோன்னு என்னதான் பேரிச்சம்பழம் வச்சாலும் சாப்பிட மாட்டோம், அது அது ஒண்ணு இருக்குது இல்லையா. ஆனா வந்து நம்ம எந்த கடையில சாப்பிடுறோம்ன்றது பொறுத்து இருக்கு. அந்த கடைகள்ல இது கொஞ்சம் பெரிய கடையா தான் இருந்தது, நாங்க அதனாலயே பாத்துட்டே வந்தோம். சின்ன கடைகள்ல சாப்பிட வேண்டாமே அப்படின்னு. ஆனா வந்து இது வந்து கொஞ்சம் நல்ல ஹைஜீனிக்கா இருந்த மாதிரிதான் இருந்தது. ஆனா அப்படியுமே எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் பிடிக்கல. வந்துட்டாங்க மேடம், வந்துட்டாங்க. கேள்வி கேளு, கேள்வி. அம்மா நான் பேசுனது நீங்க கேட்டுதாம்மா? மேடம் கேட்டுதா? வேலம்மாள் மேடம் சொன்னது கேட்டுதா? உங்க மைக் ஆன் பண்ணுங்க. இல்ல அவங்களுக்கு போயிட்டு போயிட்டு வந்து ஏதோ ப்ராப்ளம். ஓகே, சரி. நாராயணமூர்த்தி சாரே நிறைய ரெமெடி சொல்லிட்டாரு. அவாய்ட் பண்றது நல்லது மேடம். கையில பழம் வச்சிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. பழங்க கொண்டு போகணுதான் சொல்லுவாங்க. வசதி மேடம் ஏதோ சொல்றாங்க. இருங்க, உங்களுக்கு நெஞ்சரிச்சலுக்கு அடிக்கடி நெஞ்சரிச்சல் வந்துச்சுன்னா நீங்க அதை செக் பண்ணிக்கணுங்க. நமக்கு வந்து சில சமயம் வந்து ஹையேட்டல் ஹர்னியா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அது ஸ்டமக் வந்து கொஞ்சம் மேல வந்துடும் அடிக்கடி வந்துச்சுன்னா. உங்களுக்கு வந்து இந்த பால் ஒத்துக்காம இருக்கிறது அடிக்கடி வரல. சரி, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு ஒன்று டெவலப் ஆகும் சில சமயம். பால்ல இருக்கிற லாக்டோஸ், லாக்டோஸ்ங்கிற அந்த அமிலம் இருக்குல்ல, அந்த என்சைம், அது நமக்கு ஒத்துக்காம போகும். அப்போ லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் நம்ம லேட்டாகவும் டெவலப் பண்ணுவோம். அப்போ அப்போ வந்து இங்கெல்லாம் வந்து லாக்டோஸ் ஃப்ரீ மில்க்னே கிடைக்குது. அந்த லாக்டோஸ் எடுத்துட்டு அந்த மில்க் கொடுக்கும். நமக்கு அங்க அப்படி கிடையாது. இங்க வந்து நிறைய குழந்தைகளுக்கும் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிறதுனால அதே ஒரு மில்காவே கொண்டு வந்துட்டாங்க இப்போ. ஸோ இந்த மாதிரி பால் இது அதை குடிச்சா ஒண்ணுமே பண்ணாது, அதை குடிச்சா ஒண்ணுமே பண்றது இல்லை. சரி 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 சரி. சோ அதனால நம்ம ஊர்ல அது இன்னும் வரல. வந்து என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், ரெண்டு டிப் சொல்றேன் நானு. சோம்பு, சீரகம், ஓமம், கொஞ்சம் கொஞ்சம். சரி சார். அது எப்பவுமே கையில வச்சுட்டீங்கன்னா இது மாதிரி இருந்ததுன்னா வாயில நல்லா மென்னு சாப்பிட்றலாம். அப்புறம் இன்னொன்னு வந்து முருங்கை விதை, முருங்கை விதை, காஞ்ச முருங்கை விதை. ஆமா ஆமா, நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இல்ல நல்ல முருங்கை விதை அமேசான்லயே விக்கிறான். அந்த முருங்கை விதை எடுத்து உடைச்சிங்கன்னா உள்ள வந்து வெள்ளையா பருப்பு. ஆமா ஆமா, அது ஒரு நாலு பருப்பு எடுத்து, மூணு அல்லது நாலு பருப்பு எடுத்து வாயில வச்சு நல்ல வாயிலே வச்சிருந்து மென்னு ஒரு பத்து நிமிஷம் வச்சிருந்து மென்னு முழுங்கிட்டீங்கன்னா இந்த நெஞ்சரிச்சல் இதெல்லாம் வந்து வயிறு உப்புசம் எல்லாம் வந்து கேட்கும். முருங்கை விதை எப்பவுமே டிராவல்னாவே முருங்கை விதை கையில இருக்கணும். இப்ப நீங்க இந்த ஓமம், ஜீரகம், அந்த பெருஞ்சீரகம், இன்னொன்னு என்ன சொன்னீங்க? சோம்பு, 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 சோம்பு. சரி, அப்ப நல்ல சும்மா கொஞ்சம் கொஞ்சம், சும்மா ஒரு பிஞ்ச், எல்லாம் ஒவ்வொரு பிஞ்ச். சரி, தட் இஸ் எனஃப். அத வாயில போட்டு நல்லா அரைச்சு. ஜீரகம், பெருஞ்சீரகம், ஜீரகம், ஓமம், சோம்பு. ஓமம், ஓமம், சோம்பு. சமையல்லையேங்க இப்பெல்லாம் நாங்கெல்லாம் என்ன பண்றோம் இங்க அப்படின்னா, நார்த் இந்தியால நிறைய ஓமம் சேர்ப்பாங்க. ஸோ அதனால இப்போ எது பண்ணாலும் இந்த கடலை இடலை அந்த மாதிரி ரொம்ப ஒத்துக்கல அப்படின்னா, அதில் முதல்ல வறுக்கும் போதே கொஞ்சம் ஜீரகத்தையும் ஓமத்தையும் போட்டு கொஞ்சம் லேசாக ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஓகே ஓகே ஓகே, இந்த முருங்கை விதை இருக்கு இல்லையா, இதை உடைச்சிங்கன்னா சொல்லுங்கம்மா.
என்னுடைய சிறப்பு ஒண்ணு வெளியே ஹோட்டலுக்கு போனா வெளியே போறதுக்காக ஜெலசிலோ இதெல்லாம் போறதே இல்லை. அது சாப்பிட்டா ஓரளவு கண்ட்ரோல் பண்ணு. நீ சொல்றீங்களே கெட்ட எண்ணெய் நல்ல டால்டா போடுவாங்க, டால்டா போட்டாலும் எனக்கு நெஞ்சு எடுத்துடும். இந்த ஜெலுசல் சாப்பிட்டா ஓரளவு சப்சிடி ஆகுது. அதெல்லாம் அப்படி என்னுடைய என்னோட ட்ரீட் பண்ணுமா? சரிங்க, ஜெலுசல் வேற சாப்பிடுங்க. இதெல்லாம் ஜெலுசல் மேடம் நெட் வந்துச்சா? வேற யாரா கேக்குறா இருந்தா கேக்க சொல்லுங்க. நிறைய மெடிசன் நீங்களே சொல்லுங்க. I am listening. கேக்குது, ஆனா நான் பேசுறது உங்களுக்கு கேக்கல. கேக்குது நீங்க பேசுறது கேக்குது. சொல்லுங்க. அதாவது எனக்கு பால் வந்து இப்ப நீங்க அலர்ஜி சொன்னீங்களாமா, பால் குடிச்சா கொஞ்சம் நெஞ்சரிச்சல் வருதுமா? பால் குடிக்காதீங்க, திக்கா குடிக்காதீங்க, தண்ணி விட்டு குடிங்க. திக்கா குடிக்க மாட்டேன், தண்ணியா குடிச்சாலுமே எனக்கு நான் மனதளவுல அப்படி நினைச்சிட்டேனானு இப்ப தெரியல, அதனால அதையும் நிறுத்திட்டேமா இப்போ. சரி, ஆமா. அப்புறம் மோர் சாப்பிட்டா தயிர் சாப்பிட்டா ஒன்னும் செய்யல. சரி, மோர் வந்து காத்திர குடிக்க முடியாது, அதுக்கு பதிலா புரோட்டீன் பவுடர் ஏதாவது குடிங்களேன். டீப் புரோட்டீன் என்ஷியோர் வேற சாப்பிட்டு பாருங்க. சரிமா, புரோட்டீன் நல்லதாச்சே, பாக்டீரியாக்கு நல்லதாச்சே. சரிமா, சரி சரி சரி. என்ஷியோர் லட்டின் நம்ம வீட்டுல பண்ற மல்டிமிக்ஸ் கஞ்சி கூட கார்போஹைட்ரேட் கொடுக்கும். அந்த கார்போஹைட்ரேட் கூட நம்மளுக்கு நல்லது, பாடிக்கு அந்த பாக்டீரியாக்கு நல்லது. நல்ல ஆயிடும் பயப்படா. அது மாதிரி ஒயிட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து இட் வில் பிகம் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஜாஸ்தி ஆயிடும். புரியுதுமா? மிளகாயோட தார் வந்து நம்ம உடம்பு அழிக்காது. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வேற யாராச்சும்? வசந்தி மேடம் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் மேடம், சாரி. இன்னைக்கு காலையில இருந்து ரொம்ப வேலையா இருந்துச்சு, அப்புறம் வாக் போயிட்டு வந்தப்போ ரொம்ப லேட்டா போயிடுச்சு. நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் உங்க இதை முழுசும் கேட்கறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நான் இதுக்கு வரணும்னு நான் ரொம்ப நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா டயபெட்டிக், எனக்கு நான் டயபெட்டிக்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது மேடம். அதாவது கார்போஹைட்ரேட்டை நான் கம்மி பண்ணணும், கார்போஹைட்ரேட் ரொம்ப எடுத்துக்க முடியாது. சரி, அதுக்கு பதிலாக என்னத்தை கார்போஹைட்ரேட் வேணும், ஆனால் வந்து நான் வந்து சப்பாத்தி அதெல்லாம் ரொம்ப சாப்பிட்டா எனக்கு கஷ்டப்படுத்துது ரொம்ப. ஸோ இதுல இருந்து பேலன்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. கார்போஹைட்ரேட் அவாய்ட் பண்ணாதீங்க. கம்பு, மில்லட்ஸ், குதிரைவாளி, அந்த மாதிரி ஆர்கானிக் ரைஸ்ல போயிட்டு அது வந்து ஸ்லோவா தான் சுகரை ரிலீஸ் பண்ணும். சீக்கிரம் சாப்பிட்டதுனால சீக்கிரம் உடம்புல சுகர் போயிடும். அதே மாதிரி கொஞ்சம் வெரைட்டியா சேர்த்துக்காங்க. தினம் இட்லி தோசை இல்லாம ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் அடை குருணை அடை, ஒரு நாள் தோசை இந்த அடை கம்பு அடை, ஒரு நாள் மில்லட்டு ராகி அடை, அந்த மாதிரி எல்லாம் வெரைட்டியா சேர்த்துக்காங்க. கார்போஹைட்ரேட் குறைக்க குறைச்சாருங்க. ஏன்னா கார்போஹைட்ரேட் தான் மைக்ரோப்ஸ்க்கு வேணும் நம்மளுக்கு. நம்ம உடல சாப்பாட்டுல ப்ரோபயோட்டிக்ல எல்லாம் ப்ரீபயோட்டிக்ல மைக்ரோப்ஸ் வேணும். அதுக்கு வெறும் கார்போஹைட்ரேட் கொடுத்தாலும் அது வளரும். அதனால அது கம்ப்ளீட்டா நெக்லெக்ட் பண்ண வேண்டாம். சும்மாவே சப்பாத்தி சாப்பிட வேண்டாம். யூ கேன் டேக் எவ்ரிதிங் பட் எக்ஸெப்ட் ஸ்வீட்ஸ். ஓகே, லிமிடெட் அமௌண்ட்ல எல்லாமே நீங்க ஆல்டர்னேட் பண்ணுங்க, ரொட்டேட் பண்ணுங்க ஃபுட்டை.
எங்க எங்க பிரதர் இல்ல அப்படியே குறைச்சிட்டாரு, சாப்பாட்டுலயே குறைச்சிட்டாரு. ஒரு நாளைக்கு கம்பல்சரி பண்ண சொல்லுவாரு எங்க சிஸ்டர், ஒரு நாள் அந்த அந்த தோசை பண்ண அவர் பண்ணும் பாரு, அதெல்லாம் பண்ணி பண்ணி அவருக்கு இப்ப பாருங்க சுகர் வந்து 125 அப்படியே நிக்குது. ஓ வெரி குட், நல்லா 125 வந்துச்சு. ரொம்ப 500-600 எல்லாம் போன சுகர் வந்து ஸ்டாட்டிக்கா நிக்குது. சோ நல்ல பாக்டீரியா சாப்பிடுறது, நல்ல பாக்டீரியா நல்லா வேலை செய்யுது அவருக்கும். காய்கறி ஃபைபர் டயட் நல்லா சாப்பிடுங்க. அது ஒத்துக்கல, எனக்கு ஃபைபர் ஒத்துக்காது, அது மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஒத்துக்காது. எனக்கு அவ்வளவு ஃபைபர் ஒத்துக்கிறது இல்லைங்க. அதாவது என்னன்னா நிறைய ஃபைபர் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து அது அதனால ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால லிமிட்டடா தான் ஃபைபர் எடுத்துக்கிறேன். அது இல்லாம நம்ம சாப்பிடணும். சில பேர் டேபிள்ல வே பண்ணி இவ்வளவு கேலரிஸ் ஃபுட்டு, இவ்வளவு ப்ரோட்டீன், இவ்வளவு கார்போஹைட்ரேட் சாப்பிடுறாங்க. இல்ல அது எங்களுக்கு லேபிள்லயே வந்துடும், எங்க எல்லா ஃபுட்டுமே லேபிள்டு. நீங்க எது வாங்கினாலுமே அதுல இவ்வளவு கார்போஹைட்ரேட் இருக்கு, இவ்வளவு ப்ரோட்டீன் இருக்குன்னு சொன்னதுனால அந்த கார்போ அதை பார்த்துதான் நாங்க சாப்பிடுவோம். அது என்னோட டயபெட்டிக் நீங்க ஃபேட்டு சாப்பிடலாம். ஃபேட், ஆமா ஃபேட் எடுத்துக்கிறேன்னா கொஞ்சம் வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் என்ஜைம் தானே, அதுவும் நம்ம என்ஜைம்ஸ் நல்லா ஆக்டிவேட் பண்ணிடும். ஆமா ஆமா, கொலஸ்ட்ரால் கொஞ்சம் வேணும் நமக்கு. ஒரே அடியா கொலஸ்ட்ரால் எல்லாமே இருக்க கூடாது. லிவருக்கு வந்து என்ஜைம் உண்டு பண்றதுக்கு கொலஸ்ட்ரால் கொஞ்சம் வேணும். சோ வி ஹேவ் டு பீ பேலன்ஸ்டு. அந்த பேலன்ஸ் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கறனால எங்களால இந்த பேஷண்ட்க்கு இவ்வளவு தான் சொல்ல முடியல. சோ நாங்க கலரிஸ் பத்தி சொல்றோம். கலரிஸ்னா பேஷண்ட்க்கு புரிய மாட்டேங்குது. அதனால நம்ம என்ன பண்றோம், ஒரு கப் சாதம், அரை கப் கீரை, ஒரு கப் பொச்சக்கையல், ஒரு கப் பொரியல்னு சொல்லிறோம். ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்து. ஏதாவது இப்போ வந்து ரீசன்ட்டா வந்து இங்க கட் பயோம் தான் ரொம்ப பெரிய ரிசர்ச் போயிட்டு இருக்கு, அதுக்காக தான் நான் வரணும் அப்படின்னு பார்த்தேன். எத்தனை பேர் வருது மேயோ கிளினிக் நியூயார்க்ல இருந்து எல்லாம்? ஆமா ஆமா, அதாவது என்னோட பையன் வந்து ஹீஸ் அ பெத்தாலஜிஸ்ட். அவன் வந்து அவன் எம்டி பிஹெச்டி, அவன் ரெண்டுமே எம்டி அண்ட் பிஹெச்டி. அவனோட லேப் வந்து கம்ப்ளீட்டா இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க கட் பயோம். அது வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதுல வந்து நிறைய ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிக்கறாங்க, நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட கேன்சர் வந்து மெட்டாஸ்டடிக் கேன்சர் எப்படி கட் பயோம் வச்சு ஸ்டாப் பண்றதுங்கறத இப்ப அவங்களோட ரிசர்ச்சா போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அது அப்புறம் இன்னொன்னு இந்த கட் ஃபீலிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா, கட் ஃபீலிங் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஏதாவதுனா கூட நமக்கு அந்த மயிரில் இது பண்ணும், அதாவது நம்ம தெரியும். அதாவது அதெல்லாம் வந்து ஆமா அங்க அந்த ஃபீலும் ஒரு சிம்டம்ஸ் வயித்துல இருக்கும். எனி எமோஷன்ஸ், இட் மே பி பாசிட்டிவ், இட் மே பி நெகட்டிவ். எந்த எமோஷன்ஸ் வந்தாலும் எல்லா எமோஷன்ஸ்ல we feel something in the stomach. ஆமா அது அது இருக்கும். அது அதுதான் இப்ப அது கட் சைக்காலஜில வருது. ஆமா, அது இன்னொன்னு என்ன அப்படின்னா, நான் வந்து கிராஸ் செக்ஷனல் அனாட்டமி டீச் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். அப்ப வந்து இந்த மொமெண்டம், மெசன்ட்ரி இதெல்லாம் நிறைய நாங்க என்ன நாங்க பார்ப்போம் கிராஸ் செக்ஷன்ல. அதுல வந்து நான் படிச்சது என்னன்னா, அந்த கட்ல இருக்கிற ஃபேட் வேணுமா, அந்த கட்ல நமக்கு வந்து ரொம்ப ஃபேட் இருக்கக்கூடாது. அந்த அதுல தான் இம்யூன் செல்ஸ் இருக்குங்கிறாங்க. அந்த இம்யூன் செல்ஸ் வந்து அதுல நிறைய சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கேட்க மாட்டேங்க சரியா, இல்ல வாய்ஸ் விட்டு இருக்கு, வாய்ஸ் விட்டு வந்து. இந்த கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குல்ல மேடம், கால் பிளாடர் ஸ்டோன் வருது இல்லையா, இந்த ஸ்டோன கரைக்கிறதுக்கு ஃபேட் பர்టిక్యులர் லெவல் ஆஃப் ஃபேட் வேணும்ன்றாங்க. ஆமா ஆமா ஆமா, அதுவும் ஒரு டாக்டர் சொன்னார். ஓகே, அவங்க சிஸ்டமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இன்னொரு நாளைக்கு மேடம் க்வெஸ்சன் ஆன்சர் மட்டும் வெச்சுக்கலாம். நாராயணமூர்த்தி சார் கொஞ்சம் சொல்லுவாரு. மேடம் கேக்குதா, நாங்க பேசுறது கேக்குதா?
இந்த இம்யூன் செல்ஸ் பத்தி சொல்லுங்க மேடம். இம்யூனிட்டியா? ஆமா, இம்யூன் செல்ஸ் எப்படி ஸ்டமக்ல இருக்கிற ஃபேட், அந்த ஃபேட்டி செல்ஸ் வேணுங்கிறாங்க இல்ல, அது இருக்கு, அதுதான் இம்யூன் இம்யூனிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க இல்ல. அதுல லைஃபாய்க் ஆசிட் இருக்கு இல்லையா, இட் வில் ஆக்டிவேட், இட் வில் IgG, இம்யூனோகுளோபுலின் ஜி, இம்யூனோகுளோபுலின் பி, ரெண்டுத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிவிடும். கேக்குதா? வரதுனால சரியா உங்க வாய்ஸும் வரமாட்டேன்தான் பண்ண முடியாது, நம்ம பாத்துக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாமா? நன்றி மேடம், ஒரு நல்ல செஷன் கொடுத்தீங்க, நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும். நம்ம உங்களுக்கு டெக்னிக்கலா சில நேரத்துல இந்த மாதிரி பிரச்சனை வர்றதா, அது இயல்புதான். வைஃபையும் போயிருக்கு, நெட்வொர்க்கும் போயிடுச்சுன்னா என்ன சார் அர்த்தம்? என்ன மழையினால அந்த மாதிரி மழை காத்துன்னு அடிச்சுட்டு இருக்கு, அதனால வந்து இந்த பிரச்சனை இருக்கும். பார்ப்போம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அலமேல் டாக்டர் அலமேல் மேடம் மிகப்பெரிய நன்றிகள். ரொம்ப ரொம்ப நன்றி சார். Thanks for giving me a chance to see you. டெஃபினட்டா நம்ம இல்ல, question answers அடுத்த வாரம் வந்து